శుక్లాంబరధరం విష్ణుం శశివర్ణం చతుర్భుజం ప్రసన్నవదనం ఛాయే సర్వవిఘ్నోపశాంతయే అగజానన పద్మార్కము గజానన మహర్నిశం అనేకదంతం భక్తానాం ఏకదంతముపాస్మహే ఏకదంతముపాస్మహే. వాతాపి గణపతిం భజే ఔవాతాపి గణపతిం భజే ఔవాతాపి గణపతిం భజే ఔవాతాపి గణపతిం భజే వారణాస్యం వరప్రదం శ్రీ వారణాస్యం వరప్రదం శ్రీ వాతాపి గణపతిం భజే. భూతాది సంసేవిత చరణం భూత భౌతిక ప్రపంచ భరణం వీతరాగిణం వినతయోగిణం వీతరాగిణం వినతయోగిణం విశ్వకారణం విఘ్నవారణం వాదాపి గణపతిం భజే. కుంభ సంభవ మునివర ప్రపూజితం త్రిభువన మాచగతం మురారి ప్రముఖాద్యుపాసితం మూలాధారా క్షేత్రాస్థితం పరాది చత్వారి వాగాత్మకం ప్రణవా స్వరూప వాక్రతుండం నిరంతరం నిఖిల చంద్రఖండం నిజవామకర విదృతేక్షుదండం కదాంబుజపాత బీజాపూరం కలుష విదూరం భూతాకారం కదాంబుజపాత బీజాపూరం కలుష విదూరం భూతాకారం హరాది గురు గుహతోషిత బింబం హంసధ్వని భూషిత కేరంబం వాతాపి గణపతిం భజే వారణాస్యం వరప్రదం శ్రీ వాతాపి గణపతిం భజే. மகாஜனங்களே, இன்றைய தினம் அகில பாரத தேசத்திற்கே முக்கிய தினமான விநாயக சதுர்த்தி. தத்தம் கோரிக்கைகள் நிர்விக்னமாக நிறைவேறுவதற்கு எல்லா ராஜ்யத்தினரும் எல்லா பாஷையினரும் பிள்ளைகளும் பெரியோரும் ஒன்று கூடி சித்தி விநாயக சுவாமியை பூஜிக்கின்றனர். இப்பூஜா பிரபாவத்தினை சதாசிவனிடமிருந்து குமரகுருபரன் அறிந்து கொண்டு உலகக்ஷேமத்தினை காக்க போதித்தனர். அந்த கணபதி மகாத்மியம் உமக்கு நான் விவரிக்கின்றேன். யாவரும் கேட்டு ஆனந்தியுங்கள். ஒரு சமயம் ஜகத்தினுக்கே யோகீஸ்வரர்களில் தலை சிறந்த சதாசிவனார் கைலாசத்திலே அகண்ட தபசனில் ஆழ்ந்திருந்தார்.
சிங்காரவதனம் வாடி போக என்ன நடந்ததம்மா? எதற்காக கண்ணீர்? கைலாசநாதரின் கடைக்கண் பார்வைக்காக வேண்டி எத்தனை நாள் இயங்குவது? இதற்குத்தானா இந்த கலக்கம்? எம்மிடம் புகந்தால் நாங்கள் மார்க்கம் சொல்வோமே. இப்போதா சொல்லுங்கள். சரி, நான் சொல்லவா? அன்னமும் பாலும் மறந்து வேதனைப்பட்டு வீற்றிருந்தால் உமது ஹரன் தங்களை தேடுவாரா? பன்னீரிலே ஜலக்கிரீடையாடி பாங்குடன் பட்டாடி உடுத்தி பரிமள கந்தங்கள் தடவி பன்னிசி மீட்டினால் வருவார். எழுந்து ஜலக்கிரீடை செய்யுங்கள். எல்லாம் தயார் செய்யடி. நலங்கிடுவீர் நலங்கிடுவீர் நலங்கிடவாரீர் நலந்தரும் ஸ்ரீ கௌரி அம்மைக்கு
என்னம்மா இந்த பொம்மை? மனதிலுள்ள மனோரதண்டி. பக்கத்துணி நின்றவர்கள் எல்லாம் பாட்டிகள் ஆகி கொண்டிருக்க தேவியாருக்கு குழந்தை மீது ஆசை இருக்காதா? என்ன பொலிவு இருக்கமா இந்த விக்கிரகத்துக்கு? ஆகுருதி செய்ததோடு பிராணம் கூட தாருங்களம்மா. சிருஷ்டி செய்த பெருமை உமக்கு, அதை வளர்த்த ஆனந்தம் எமக்கு. பிரம்மதேவனை வரவழியுங்களம்மா. என் கண்ணே, என்ன உத்தரவம்மா? கேட்டீர்களா தனையின் பிரதாபம்? ஜெகன்மாதா மானச புத்திரன் அல்லவா? ஊ என்றால் 14 லோகமும் கதிகலங்க செய்வான். அப்படி செய்யட்டுமாம்மா. நான் ஸ்நானம் செய்து வர்ற வரையில் யாரும் உள்ள வராத காத்து நில்லு. ஆகட்டும்மா. அம்மா, கம்பி எங்கே? இந்தட கண்ணு. யார் நீ? அம்மா புள்ள, நீ யாரு? நம்மை யார் என்று கேட்க நீ யாரடா? என்னை போக விடு. நில்லு, அம்மா உத்தரவில்லாம யாரும் உள்ளே போக கூடாது. சரி, அந்த சிவன் வருகிறார் என்று உன் அம்மாவிடம் கூறு. இந்த மாதிரி தந்திரம் எனக்கு கூட தெரியும். நான் உள்ள போனதும் என் பின்னாலேயே விருன்னு உள்ளுக்குள்ள ஓடிடலாம் நினைக்கிறியா? நான் போக மாட்டேன், உன்னையும் போக விட மாட்டேன். நில்லு. பச்சிளம் குழந்தையானாலும் வாயாடிதான்டா. டாங்கிறியே, என்ன ஒரு தடவை சொன்னா உன்னை 10 தடவை சொல்லுவேன். பேச்சு மரியாதையா வரட்டும். நான் இந்த கைலாசத்திற்கே நாதன். ஆனா என்னவா, யாரானாலும் சரி உள்ள செல்லவே கூடாது. தவறினால் தண்ட பிரயோகம். தேவி, அக்குமாரனை வீழ்த்தியது நானே. தாங்களா பிரபு? பாயத்த இந்த சிறு குழந்தையின் தலையை துண்டித்தது தாங்கள் தானா? அப்படி அவன் உமைக்கு என்ன அபச்சாரம் செய்தான் பிரபு? உன் அனுகிரகத்தை துர்விநியோகம் செய்தான். என் மீது யுத்தம் துவக்க எத்தனித்தான். பாலகனின் அஞ்ஞானத்திற்கு இது பரிகாரமா? சர்வஜகமும் அறிந்தவரே, ஐம்புலன்களை அடைக்க யோகீஸ்வரரே, உமது இனிய சாந்தம் எங்கே போயிட்டு பிரபு? பாலன் அவன் தெரியாது பேசியதற்கு இத்தகைய தண்டனையா தருவது? தங்கள் கோபத்திற்கு அவனை பலி கொடுப்பதா? அப்பாலகன் அம்பாள் மானசீக புத்திரன் சுவாமி, பிரம்மதேவனின் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமானவன். கருணை காட்டுங்கள் மகாதேவா. என் கண்ணீரில் இருந்து உற்பத்தியான என் கண்மணியை என்னிடமிருந்து பிரிக்காதீர்கள். மறுபடியும் அவன் உயிர் பெற ஆசீர்வதியுங்கள். வடக்கு திசையில் தலைவெத்து தூங்கும் ஜீவனின் தலையை எடுத்து வாருங்கள். போங்கள். விசனப்படாதே தேவி. பிரம்மன் எழுத்து தப்ப இயலாது என்பது உனக்கு தெரியாதா? உன் குமாரனை மறுபடியும் உனக்கு தருகின்றேன். மனம் தேறு. அப்பா, உன் தந்தை. நமஸ்காரம் அப்பா. வா கண்ணே. குமாரனின் பெயர் நீங்களே நிர்ணயிக்க வேண்டும்.
கஜானனன். கஜானனா? ஆமாம் தேவி, இந்த சிரஞ்சீவி என் சக்திகளை பெற்று வாழ்வான். பிரம்மகணங்களின் நாதனாக இனி விளங்குவான். சிரஞ்சீவியாக வாழ்வாய். கௌரி மகாதேவி காதல் தன் கொழுந்து கையாசநாதனின் கண்டி பவிருந்து கணநாயகனின் ஜென்மதின மகோத்சவமே கண்ணா நிகரான மலர்முகம் படைத்தவன் என்னும் மமதையா, ஆதவனுக்கு அடுத்தவன் என்னும் அகம்பாவமா, பரமசிவனார் சிரசின் மீது பாங்குடன் வீற்றிருக்கின்றோம் என்ற செருக்கா, நரமானிடனை விட நீச்சத்தனமாக நடந்து கொண்டாய். உன் குற்றத்திற்கு தகுந்த சிக்ஷை அனுபவித்து தீருவாய். போ! வேண்டுமென்று அபச்சாரம் செய்யவில்லை, என்னை மன்னியுங்கள் சுவாமி. அகம்பாவியே, அருகதை அற்றவனே,
உன் முகத்தை கண்டோர் யாவரும் நிந்தனைக்குள்ளாவது நிச்சயம். சாந்தி சாந்தி கணேஸ்வரா, சந்திரனின் அபச்சாரத்தை மன்னியுங்கள். தங்கள் சாபம் பிரபஞ்சத்தையே கலக்கிவிடும் சுவாமி. ஆமா விநாயகா, சூரிய சந்திரர்களே இரவும் பகலும் ஜகத்தினருக்கு பலனளித்து வருகிறவர்கள். ஆகாய வீதியிலே பிரகாசிக்கின்றவர்கள் முகம் காணாவிடில் பிரபஞ்ச வாழ்க்கையே நடவாது. சந்திரனின் முகம் கண்ட மானிடர்கள் நிந்திக்கப்பட்டால் உலகம் அல்லகல்லோலமாகிவிடும், சாந்தி குலைந்துவிடும். மன்னித்தருள்வாய் சிவகுமாரா. மமதை கொண்டவரை மன்னிப்பது மாநில வாழ்விற்கே மாசு ஏற்படுத்திவிடும். இன்று நாமே இவனை தண்டிக்காவிடில் நாளை இவனது அக்கிரமம் எல்லை மீறிவிடும். மன்னிக்க முடியாது, மன்னிக்கவே மாட்டேன். பிரபு, மௌனம் கொண்டதீர் மகாதேவா, என் பிழையை பொறுத்தருளுங்கள். யாவரும் என்னை பாவியாக பாவித்து விடுவர், புறக்கணித்து விடுவர். இந்த சாபத்தை விலக்கி என்னையும் உலகத்தையும் காப்பாற்றி விடுங்கள் பிரபு. கணநாதனின் பிரபாவம் உனக்கு தெரியாது சந்திரா, தானே கருணை காட்ட வேண்டுமே தவிர யார் பேச்சும் செல்லாது. ஜெகன்மாதா, நீயே சிருஷ்டித்த இந்த உலகமதில் சாந்தி மறைந்து பிரளயமாகி போய் கொண்டிருக்க நீ அதை கண்டு வாழாயிருக்க இயலுமா தாயே? இம்மாபத்தை தடுக்க முடியாதா? மகேஸ்வரரே மார்க்கம் அறிவித்தார், ஆனால் நீங்கள் கிரகிக்கவில்லை. சபித்தவர்களே விமோசன மார்க்கம் காண்பிக்க வேண்டும். கணபதி பாதங்களை பற்றி க்ஷமிக்கும்படி வேண்டிக்கொள் சந்திரா. சுவாமி, சுவாமி, அகங்காரத்திற்கும் அவிவேகத்திற்கும் பலனை அனுபவித்து விட்டு இனி என்றும் புனித கணங்களை அவமானம் செய்ய என்னை மன்னியுங்கள் கணநாதா. சரணம் என்றவரை ரட்சித்து விடுவது தர்மம் தனையா? பச்சாதாபப்படுகிறார், மன்னித்து விடு கண்ணே. பெரியோரின் ஆஜ்ஞையை சிரமேற்கொள்ளுகிறேன். என் ஜன்ம தினத்தன்று சந்திரனின் முகத்தை கண்டவருக்கு இந்த சாபம் பீடிக்கும், பிறருக்கு இல்லை. தப்பித்தவர் அந்த தினம் யாராவது பார்த்து விட்டால் பரிகாரமே இல்லையா பரமேஸ்வரா? விநாயகனை பூஜை செய்தால் விமோசனம் உண்டாகும். அப்படியானால் பரவாயில்லை. ஜெய் விநாயகா, ஜெய் விநாயகா, ஜெய் விநாயகா, ஜெய் மகாகணபதிக்கு. ஆதி தம்பதிகளான பார்வதி பரமேஸ்வரரின் அனுகிரகத்தினால் தேவர் யாவரும் ஆனந்தித்தனர். சதுர்த்தி சந்திரனை கண்ட தோஷம் அணுகாதிருக்க புனிதமான ஆவணி திங்கள் சதுர்த்தி நாளில் விநாயக பூஜை செய்து தன்யமான்களாகி வருகின்றனர். பூலோகத்தினிலே மானிடரும் கூட அந்த ஆச்சாரத்தையே அனுசரிக்கின்றனர். துவாரகா நகரத்திலே விநாயக சதுர்த்தி அன்று ருக்மிணி தேவி தன் மனம் வரித்த மணாளனான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை ஆராதிக்கின்றாள். கண்ணா உன்னை நம்பினேனே, கண்ணா உன்னை நம்பினேனே, வான்மோகில் வண்ணா கண்ணா உன்னை நம்பினேனே. ஆளாய் மணி மலர்ந்தாளா கண்ணா உன்னை நம்பினேனே. காளிய நாகத்தின் கர்வமே அடங்க தாண்டவமாடிய எதுபாலா. கோவர்த்தனகிரி குடையெடுத்தே முன், கோவர்த்தனகிரி குடையெடுத்தே முன், ஆனிறை ஆண்டனை கோபாலா. கண்ணா உன்னை நம்பினேனே, நின்பத சிந்தனை மாதவ மந்திரமே, நின்பத சிந்தனை மாதவ மந்திரமே, நின்பத சேவையே புண்ணிய பூஜையே. நின்பத சேவையே புண்ணிய பூஜையே, என்னுயிரான தெய்வமே நீயே, என்னுயிரான தெய்வமே நீயே.
கண்ணா உன்னை நம்பினேனே, வான்மோகில் வண்டா கண்ணா உன்னை நம்பினேனே. ஆளாய் மணி மலர் தாளா கண்ணா உன்னை நம்பினேனே. உன்னை கண்டு உலகம் என்ன எண்ணும் என்று யோசித்தாயா தேவி? மனைவி மணாளனை பூஜிக்கிறாள் எண்ணுவார். ஸ்ரீஜி பதிதானே தெய்வ சுவாமி. அப்போது மணாளனுக்கு மனைவி என்ன ஆகிறாள்? நாயகி ஆகிறாள். பதி புகுந்ததை தட்டி கழிக்காது சேவை செய்வாள் அல்லவா? இங்கு வா தேவி. முதலில் பாலை பருகுங்கள். ஏன் இந்த கலவரம் சுவாமி? அபச்சாரம் நடந்துவிட்டது தேவி. என்னாலயா? அல்ல, என்னால் தான். பால் கிண்ணத்தில் சந்திரபிம்பத்தை கண்டேன். இதுதானா உலகத்திற்கு ஆனந்தம் தரும் சந்திரனை பார்த்ததே? அபச்சாரம் என்ன? இன்று சந்திர தரிசனம் செய்வது தோஷமே தேவி. புனிதமான ஆவணி சதுர்த்தி நாள், சந்திரனை கண்டால் பெரும் நிந்தனைக்குள்ளாவார் என்று விநாயகன் சபித்திருக்கிறான். என்ன நிந்தனை சுமக்க வேண்டி வருமோ? கவலைப்படாதீர்கள் சுவாமி, அந்த விநாயகனது சாபம் ஜெகநாதனான தம்மை ஒன்றும் செய்யாது. உனக்கு தெரியாது ருக்மணி, எனது சிறு வயதிலே ஒரு தடவை இவ்விதம் சதுர்த்தி சந்திரனை கண்டு எத்தனையோ நிந்தனைகள் சுமந்தேன். அதை நினைத்தாலும் மறந்துவிடுங்கள் சுவாமி. தர்ம சுரூபியும் தர்ம ரட்சகருமான தம்மீது அபவாதம் ஏற்படுத்த எவர்தான் துணிவர்? 14 லோகத்தினையும் முக்கோடி தேவர்களையும் அடக்கியாலும் உமக்கு விநாயகர் சாபம் கூட ஒரு பொருட்டா சுவாமி? அவ்வளவு லேசாக அதை நினைக்காதே தேவி, ஏதோ அபவாதம் வந்தே தீரும். ஆஹா, வருவது வந்தே தீரும். மூவுலகையும் படைத்தவரானாலும் சரி, இன்று விநாயகருக்கு முன்னின்று தலையில் குட்டி கொண்டு 30 தோப்பி கர்ணம் போடாமல் சந்திரனை பார்த்து விட்டாலோ ஆபத்தும் நிந்தனையும் நிச்சயம். ஏன் இந்த முகவாட்டம்? சந்திரனை பார்த்து விட்டீர்களா சுவாமி? ஆமாம் வசந்தகா. ஐயோ, கண்ணை திறந்தால் எங்கே கண்ணில் படுவானோ என்று கெட்டியாக மூடிக்கொண்டு முக்காடு போட்டு வீதி வழியே வருகிறேனே. வீட்டில் இருந்து கொண்டே சந்திரனை கண்டீராயன் சுவாமி? சுவாமி கண்டது சந்திரனை அல்ல, பிரதிபிம்பத்தை. அதனால் பரவாயில்லை, தங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது. அப்படி ஒருவேளை வந்தாலும் மலை போல வந்தது மாதிரி வந்து சொல்லாத ஓடி போயிடும். அனாவசியமாக வேதனைப்படுகிறார் வசந்தகா. எதற்கு சுவாமி? பழைய வேதனை வந்தால் புதிதாக வேதனைப்பட வேண்டியதில்லை, புதிதாக இருந்தால் வருவதற்குள் பழகி போய்விடும். ஆகவே கஷ்டம் இல்லை. நான் சொல்வது சரிதானே வசந்தகா? மன்னியுங்கள் மாதவா, மறுபடி தரிசனம் செய்து கொள்கிறேன். நமோ ருக்மணி வல்லவா. நிந்தனை வரும் என்று மனதினில் வேதனை கொள்வது நல்லதல்ல பிரபு. கவலை விடுங்கள், இந்த பாலை பருகுங்கள். ஹரே நாராயணா திரிபுவன பாலன கலாபாரீண, ஹரே நாராயணா பிருந்தாவன சுமகுந்த விகாரி மந்தரதாரி, ஹரே முராரி பிருந்தாவன சுமகுந்த விகாரி மந்தரதாரி, ஹரே முராரி வைதி விகாரி வினத சுபகாரி, வைதி விகாரி வினத சுபகாரி, நாரத ஹிருதய விகாரி சௌரி, நாரத ஹிருதய விகாரி சௌரி, ஹரே நாராயணா திரிபுவன பாலன கலாபாரி, ஹரே நாராயணா. அருணாய சரண்யாய கருணாரசசிந்தவே,
அசமான பலாய ஆர்த்த ரக்ஷகாய நமோ நமஹ நமோ நமஹ ஆதித்யாய ஆதிபூதாய அகிலாகம வேதினே அச்சுதாய அகில ஜ்ஞாய அனந்தாய நமோ நமஹ நமோ நமஹ. அவசரப்படாதீர் சததன் அவரே, காரியத்தை சாந்தத்துடன் சாதிக்க வேண்டும். சாந்தத்திற்கும் எல்லை உண்டு பிரசேனா. ஆண்டுகள் கழிந்து போகின்றதே தவிர உன் தமையனார் என் மன விஷயமாக இதுவரை முடிவு கூறவில்லை. இன்று எப்படியும் இரண்டில் ஒன்று கூறியாக வேண்டும். சத்யபாமா விவாக விஷயமாக முடிவுக்கு வருவது எனக்கும் அவசியம் என்றே படுகிறது. எப்படியும் என்று அவரிடம் கேட்டு விடுவோம். ஹரே நாராயணா ஹரே நாராயணா திரிபுவன பாலன கலாபாரி நகரே நாராயணா ஜலதர சாமா சுந்தர நாமா மா சுந்தர நாமா சாகர தாமர மாச காமா சாகர தாமர மாச காமா துளசி ராம கலித கணசீமா பூரித்தன தஜனமான காமா பூரித்தன தஜனமான காமா ஹரே நாராயணா திரிபுவன பாலன கலாபாரி நகரே நாராயணா. நாரத மகரிஷிக்கு நமஸ்கார். மனோரத சித்திரஸ்து தயவு செய்யுங்கள். ஆசனத்தில் அமர்வீர் மகரிஷி. சத்ராஜ்யத்தன் எங்கே பிரசேனா? சந்தியாவந்தனம் செய்ய சென்றிருக்கிறார். இப்போது அவருக்கு சூரிய ஸ்மரணை தவிர வேற சிந்தனையே இல்லை. கிருஷ்ணனுடன் சமானமானது ஒரு சம்பத்து சம்பாதிக்க வேண்டி அவர் சூரிய உபாசனம் செய்கின்றார். செய்கின்றார் சரி, ஆனால் அந்த பாஸ்கரன் அனுகிரகித்தால் தானே? அந்த நேரம் வந்தால் தானே முடிகிறது. அதோ அவரும் வந்துவிட்டார். நாரத முனிவருக்கு நமஸ்காரம். சூர்யா அனுகிரக பிராப்தரஸ்து. எவ்வளவு தூரம் உள்ளது உன் சாதனை? சமுத்திர தீரம் வரை. எவ்வளவு காலம் ஸ்மரணை செய்து எதிர்நோக்கினாலும் அந்த சூரிய பகவானுக்கு இன்னும் தயை இல்லை, வரும் என்கிற ஆசை கூட இல்லை. அப்படி என்னாத பிரசேனா, பாஸ்கரன் பரமளிப்பது வாஸ்தவமே. ஆனால் எப்போது என்றுதான் முனிவரது வாயினாலே இன்றாவது எமது மாமாவின் பிரச்சனை தீர்ந்தது. ஆனால் என் பிரச்சனையும் தீர வழி கூறுங்கள். நீயும் தவம் செய்கின்றாயா? இன்றா? எத்தனை ஆண்டுகளாக நானும் மணிக்காக தவம் கிடக்கிறேன், ஆனால் மாமாதான் கருணை காட்டவில்லை. சரி சரி, உன் தபசும் மணிக்காகத்தானா? ஆம், சத்யபாமா மணிக்காகத்தான். இது அவரது பழைய பல்லவிதான் முனிவரே. இருக்கலாம் அண்ணா, ஆனால் சததன்னன் முக்கியமான உறவினன், நமது கஷ்ட சுகங்களில் முதல் பங்குள்ளவன். சத்யாவை தனக்கு தர வேண்டும் என்று கூறுகிறான். அங்கீகாரம் தந்து மனம் செய்வது அவசியம், நன்மையும் கூட. அப்பச்சிளம் குழந்தைக்கு இப்போது மனம் செய்வதில் எனக்கு இஷ்டமில்லை. 16 வயது நிறைந்த பாமா பச்சிளம் குழந்தை கேட்டீரா நாரதரே? ஆனால் அவசியம் மனம் செய்ய வேண்டியதுதான். எடுத்துக்கொண்ட சங்கல்பம் நிறைவேறாமல் அது முடியாத காரியம். அதுவும் நிஜமே. ஒரு வகையில் இத்தனை காலம் தவம் இருந்து இன்று அதை முறிப்பது நியாயமா? அவரது இச்சை தீரும் வரை என்னுடைய மனப்பேச்சை நிறுத்துவது நியாயம் என்கிறீரா? ஆஹா, அம்மாதிரி சொல்வேனா? உனக்கும் மனமாக வேண்டியதுதான். அப்படியானால் முடிக்க சொல்லுங்கள். யாதாயினும் சரி,
என் தவம் பலிக்கும் வரை விவாகம் செய்வதில் எனக்கு இஷ்டமில்லை. உறவினர் இவ்வாறு ஆவேசமிடுவது எனக்கு அதை விட இஷ்டமில்லை. கோபம் வேண்டாம் சத்ராஜித், பெரியோர் பேச்சு மாறாதிருத்தல் நமது குல தர்மம். உட்கார். பட்சபாதம் என்று நான் கூறுகிறேன், வயது வந்த பெண்ணை மனம் செய்யாது வைத்திருத்தல் எத்தனை வேதனை! எந்த க்ஷணம் அவளது மனம் மாறிடுமோ? முனிவரே, கட்டுத்தவரை கண்டவருடன் செல்ல எமது சக்தி அருக்மணி அல்ல. ஒருவேளை அந்த கிருஷ்ணரே கண்ண வீசினால் திருடு போவது நிச்சயம். அந்த கோபிகா சோரனை கண்டு நடுங்குவதற்கு நாங்கள் பொம்மைகள் அல்ல நாரதரே. அந்நவநீத சோரன் பாமா மீது கண் வைத்தால் பதரும் கத்திகளுடன் எம் பதிலை அனுப்புவோம். அது சரி, நிலைமை முற்றி ஆபத்து வரும் முன்னரே சரி செய்து கொள்வது நல்லது. இப்போதே உங்கள் இரு குடும்பங்களிலும் அந்யோன்ய பாவம் காணப்படவில்லை, மேலும் அதை வளர விடுவது தவறு. ஆலோசியாதீர்கள் அண்ணா, அங்கீகரியுங்கள். இரண்டில் ஒன்றை உடனே கூறுங்கள். தாங்களே ஒரு முடிவை கூறுங்களேன் மகரிஷி. மாமா மைத்துனர் மன்னிப்பார்கள் என்று கூற முடியும். பட்சபாதம் இல்லாத சொல்லுங்கள் முனி சிரேஷ்டரே. நால்வருக்கு பிடித்ததே நியாயம். கேளுங்கள், மாமாவின் மனோரதம் நிறைவேறும் வரை மாப்பிள்ளை காத்திருக்க வேண்டும். தபசு பூர்த்தியான உடனே பெண்ணை தந்து மனம் செய்விக்கிறேன மாமா மாப்பிள்ளைக்கு இப்போதே வாக்கு தர வேண்டும். சம்மதம் தானே? எனக்கு எவ்வித தடையும் இல்லை சுவாமி. எனக்கும் எவ்வித தடையும் இல்லை. எல்லாம் தங்கள் திருவுள்ளம் சுவாமி. ததாஸ்து. இப்போதே மணப்பெண்ணை கூட ஆசீர்வதித்து செல்லுகிறேன். நமஸ்காரம். நாராயண நாராயண. நிதமும் தவிர்ப்பேனோ கணக்கு முடிக்கே நான் சம்மதம் கரிதா.
அம்மாடி உன்னை வைக்க எத்தனை நையாண்டிகள் செய்வதம்மா சத்யாதேவி? சந்திரா, எனது கனவு நிஜமாகுமா? என் சுவாமி என்னை ஏற்க முன் வருவாரா? மாயகிருஷ்ணனது மையலுக்கே இப்படி மயங்கி போனா அந்த வெண்ண திருடியா வந்துட்டா என்ன ஆகும்? முடிச்சு போயிடுவார், கனிந்து போயிடுவார். வெளியே போகிறீர்களா இல்லையா? ஹீரமா இரு. அந்த கண்ணன் ஒருவரை இவ்விதம் ஆடி அவர் வந்ததும் உன்னை ஒப்படைத்து அப்புறம் வெளியே போகிறோம், தெரியுமா? நாராயண நாராயண. நாரத மகர்ஷிகளுக்கு நமஸ்கார். சீக்கிரமேவ கல்யாண பிராப்தர. தயவு செய்யுங்க. சுபவார்த்தை கொண்டு வரும் மகரிஷிக்கு இதுவாமா வெகுமானம் சத்யாதேவி? வேண்டி செய்ததொரு பிழையல்ல சுவாமி, சேடிகளை தண்டிக்க முயன்றேன். அது என் கையில் சிக்கியது. அதுதானே? அது சரி, அவர்கள் செய்த குற்றம் என்னவோ? கேளுங்கள் சுவாமி, விடாதவர்கள் கேளுங்கள். பிழை என்னவென்று அதோ மறந்திருக்கும் அந்த மாயகிருஷ்ணனை கூட கேளுங்கள். நாராயண நாராயண. சத்யாதேவி, என்னம்மா இந்த நாடகம்? நாடகம் அல்ல சுவாமி, நிஜமே. அம்மா அவர்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் என்றால் ஒரே அபிமானம், கரை காணாத பிரேமை. அதற்காக இந்த வேஷம் தாங்கி. நாராயண நாராயண. அது என்ன சுவாமி? ஒன்றுமில்லை, அந்த ருக்மணி வல்லவன் உன் ஆசையை நிறைவேற்றுவானா என்றுதான். ஏன்? நான் அந்த ருக்மணிக்கு ஈடாக மாட்டேனா? அந்த சந்தமதில் அவளுக்கு இழைத்தவளா? ஆடல் பாடல்களில் என்னை விட அவள் தேர்ந்தவளா? ஆத்திரப்படாதே சத்யாதேவி, இவற்றிலெல்லாம் ருக்மணியை விட நீயே கைதேர்ந்தவள். ஆனால் அவளுக்குள்ள அடக்கம், பக்தி முதலியன உன்னிடம். அடிமைத்தனத்திற்குத்தான் பிரேமை அடக்கம் என்றால் எனக்கு கவலையே இல்லை. ஆனால் புருஷரின் பாதத்துளியை தலையில் தாங்கி அடிவரிடும் தந்திரம் எமது வம்சத்திற்கே இல்லை. அதிலும் எமதம்மணியார் அதற்கு ஒப்போதா? அப்போது அந்த கிருஷ்ணனை மறந்து போக வேண்டியதுதான். ஸ்ரீ கிருஷ்ணனே அல்ல, பிரபஞ்சத்தில் பரம ஏழையும் நாடுவது. அடக்க ஒடுக்கமுள்ள மனைவியை தவிர அகம்பாவும் கொண்டவள் இல்ல சத்யபாமா. அதிரூபரம்பையே ஆனாலும் மங்கைக்கு அடக்கமே மாறாத அழகுகம்மா. கல்விதனிலே சாரதி எனினும் ஒழுகிடு சீலமே சுடர்தரு சின்னமம்மா. தன குபேரனின் புத்திரி எனினும் நங்கைக்கு பதிசேவையே மகாபாக்யமம்மா. தேவாதி தேவனில் தேவி எனினும் துணைவி தியாகமே தாரணி வேதமம்மா. பக்தி வினய விவேக சம்பத்து தியாக சக்திகள் என்னும் இவையே ஜெகமிதாமே. மனது நிறைந்திடு பிரேம சாம்ராஜ்ய சீமையே அன்றோ சத்யபாமா பாமாயனம்மா. வேறு வழி இல்லையா? நான் அந்த கிருஷ்ணனுக்கு அடிமையாக வேண்டுமா? என் சரீரத்தின் ஒவ்வொரு அணுவிலும் அந்த மூர்த்தியின் உருவம் மறக்க இயலாமல் என் கண்முன்னே பொலிவுடன் இருக்க, அந்த புவனேக சுந்தரனை மறந்து போக என்னால் இயலுமா? இறங்காது போனால் நான் இறந்தே விடுவேன். அதற்கு மகரிஷி சொல்வது போல் செய்யுங்களம்மா. சரி, யாது செய்ய வேண்டும் சுவாமி? எந்த நேரமும் அந்த கிருஷ்ணனுடைய நாமமே ஸ்மரித்துவா, அவரே சர்வரட்சகன் என்று நம்பி பூஜித்துவா. எவ்வளவு கடூரத்தவம் புரிகின்றாயோ அவ்வளவு சீக்கிரமாக அந்த முரளி மோகன் உனது வசமாகி விடுவான். அந்த ருக்மணி வல்லபன் சத்திய வல்லபன் ஆகிவிடுவான்.
ததாஸ்து. நந்தகுமாரனை கண்டால் என்னை பற்றி சொல்லி வைக்கிறீர்களா? ஆஹா, சீக்கிரமேவ கல்யாண பிராப்தரஸ்து. நாராயண நாராயண. யசோதா நந்தனா, யசோதா நந்தனா, த்ரிபுவன பாலன கலாபாரீண யசோதா நந்தனா. காணிய பணிமணி ரஞ்சித பாதா, காணிய பணிமணி ரஞ்சித பாதா, தாண்டவ நாட்ய கலா வினோதா, தாண்டவ நாட்ய கலா வினோதா, முரளி கான சுதார சலோலா, கோகுல பால தயால பாலா, கோகுல பால தயால பாலா, யசோதா நந்தனா, த்ரிபுவன பாலன கலா பாரீண யசோதா நந்த, யசோதா நந்த, யசோதா நந்தனா. நாரத மகரிஷியே வருக வருக. கல்யாணம் அஸ்து. மகரிஷி வருகையால் மனம் குளிர்ந்தது. மாதவன் தரிசனம் கூட நன்று நன்று. தமது வருகை அமராவதி நின்று நேராக துவாரகைக்குத்தானே? வழியிலே சத்ராஜித்தனையும் பார்த்து விட்டு வருகிறேன், அவ்வளவே. ஆஹா, அவரது சூரிய உபாசனம் தடையின்றி நடக்கின்றதா? அடிக்குறு அபாயம் வருவதென்றால் யாரால் தான் அது இயலும் கிருஷ்ணா? திக்கு திசை காணாத சிக்கலுடன் உள்ளம் பொங்கி நிற்கின்றார். அவ்வித அபாயம் என்ன மகரிஷி? அபாயமோ பெருமுபாயமோ உமக்கல்ல தெரியும். ஆதித்தன் அனுகிரகம் கிடைக்க தவம் செய்வதென சத்ராஜித்தன் சங்கல்பம். சத்தியபாமா கல்யாணம் உடனே நடத்த வேண்டும் என மைத்துன நிர்பந்தம். இது எது முதலில் செய்வதென்று இருவரிடையே பெரும் மனஸ்தாபம். அவ்வளவு தூரம் இதற்கு மகரிஷி, நம்பிக்கையுள்ள நீர் புகுந்தால் கேட்க மாட்டார்களோ? ஆம், புகுந்தேன், ஒப்புக்கொண்டான். ஆனால் விவாகம் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு என்னமோ இல்லை. தங்கள் சந்தேகத்திற்கு காரணம் உண்டோ? உண்டு புருஷோத்தமா. அவரது எண்ணத்திற்கு சத்தியா அங்கீகரித்ததாக காணப்படவில்லையே. எதற்காகவோ? இஷ்டம் இல்லாததால் தான். அவளது மனதை இதுவரை யாருக்கோ அர்ப்பணித்து விட்டாளாம். அவளது சௌந்தரியம் அபிமானம் காண காண அந்த பெண் செய்த முடிவும் சரியென எனக்கு தோன்றியது. அவள் குசும சுகுமாரி, அவள் ஜெகதேக ரம்பு, எழிலும் அழகும் ஒப்பில்லா வதனமும். அந்த சத்யபாமா அத்தகைய அதிலோக ரூபவதி தானா மகரிஷி? வர்ணித்து வரைய வார்த்தைகளே இல்லை கிருஷ்ணா. ஆயிரம் நாப்படைத்த ஆதிசேஷனாலும் நடவாத காரியம். மகரிஷி, அந்த அதிரூப சுந்தரியின் உள்ளத்தில் இருக்கும் நவமன்மதன் எவனோ? வேறு யார், ஸ்ரீ ஜெகன்மோகனான தேவகி நந்தனே. நானா? ஆமாம் ஸ்ரீ கிருஷ்ணா. இந்த சத்யபாமா சரியாக அந்த ருக்மிணி தேவி இருந்த நிலையில் இருக்கிறாள். சிசுபாலனை போல சததனவன் கூட அந்த பெண்ணை மணந்தே தீர்வன் என்று பிடிவாதத்துடன் இருக்கிறான். செய்து முடிக்கிறேன் என்று பிரசேனனும் மார்கட்டி கொண்டிருக்கிறான். அப்படியா? நமக்கு ஏற்றவள்தான் மகரிஷி. அடாடா, பக்த சிரோன்மணி அவள் அல்லும் பகலும் கரங்குவித்து தங்களை சேவை செய்து நிற்கிறாள். அடியாரை காத்தல் தமக்குள்ள ஜென்ம லட்சணம் தானே சுவாமி. நம்பினவர்களை மோசம் செய்யாமல் இருப்பதும் எம் குணமே. சமயம் கிடைக்கட்டும். மனதில் காதலின் வாரியும் மலர வைத்தா, மதுவின் வண்டென்று வரருள் மனதிலாயோ, நானு நடைக்கலமே ஆள நினைவிலாயோ, மாரசுகுமார் நந்தகுமாரா வாரா, கண்களிலே மணியானா என் கண்ணையா, கன்னிமன கள்வனே நீ எந்த நின் கண்ணையா, கன்னிமன கள்வனே நீ எந்த நின் கண்ணையா, கண்களிலே மணியானா என் கண்ணையா.
பூங்குழலோசை உயிரதல் ரோயிப்பாரில் என் மனாசை உயிரதல் ரோயிப்பாரில் என் மனாசை மலர்வாயின் குழலாகி மதனமுத்தம் காண்பதையா மலர்வாயின் குழலாகி மதனமுத்தம் காண்பதையா கண்களிலே மணியானா என் கண்ணையா கன்னிமன கழ்வனே நீ என்ன கண்ணையா கண்களிலே மணியானா என் கண்ணையா ஓஹோ என் கண்ணையா சத்யபாமா சத்யபாமா என்னை அழைத்தீர்களா இந்த கோபாலனுக்கு நம் அரண்மனையிலே பீடமும் பூஜையுமா சத்யா அந்த மோகனமூர்த்தியை பூஜிக்காதவர் எவர் தந்தையே நாம் நமது பந்துமித்ர வர்க்கம் அத்தகைய விரோதத்திற்கு அவர் நமக்கு என்ன அபகாரம் செய்தார் ராஜ்ய சர்ச்சைகள் உனக்கு அக்கறை இல்லை சத்யா உடனே அந்த பீடத்தை வீசேறி அந்த மாயாவி நமது வம்ச விரோதி யாதொரு காரணமும் இன்றி நம் ராஜ்யத்தை கவினார் நமது குடும்பத்தையே அவமானம் செய்தார் இல்லை சிறிய தந்தையே விரோதம் கொள்வது தவறு தந்தையை சிறையில் தள்ளி கம்சன் ஆக்கிரமித்த சிம்மாசனம் திரும்ப அத்தந்தைக்கு மீட்டு தந்தது அநியாயமா தர்மம் நிலைநாட்ட அவதரித்த வாசுதேவன் என்றும் அதர்மம் செய்யான் அம்மகானுபாவன் யுகபுருஷன் தந்தையே அந்த வஞ்சகன் யுகபுருஷனா சுயநலம் மிகுந்த சில பேடிகள் அச்சோரனை வீரனாக செய்தனர் அவனது நெய்யாண்டிகளை லீலை என வர்ணித்து தெய்வம் என்றனர் அந்த கோபிகா லோலனை நீ கைகூப்பி தொழுகின்றாயா இவ்வித அஞ்ஞானத்தில் விழுவாய் என்று எண்ணவில்லை இனி அத்ரோகியை நீ நினைக்க கூடாது அது முடியாத காரியம் அவர் என் மனதை ஆட்கொண்டு விட்டார் அவரே என் ஜீவிதம் என் இதயேஸ்வரன் அவரே என் ஆளு அவ்வளவு தூரம் வந்ததா விவகாரம் இதோ சத்யா நீயும் அந்த வெண்ணை திருடியவன் கைகளில் பொம்மையாகாதே உனக்கும் அவனுக்கும் பொருந்தாது அண்ணனி பேச்சை கேட்டால் சகியார் உன் மன விஷயம் இன்றே நிர்ணயமாயிற்று என்ன எனக்கு தெரியாமலே என் மனம் நிர்ணயமாயிற்றா யாருடன் என்றே உன் தந்தை நிர்ணயித்தவருடன் நடந்தே தீரும் பார் அதிகாரத்துக்காக ஐஸ்வர்யத்துக்காக என்னை விலை கூறுகிறீர்களா என்னை மண்பொம்மையாக ஆடிக்காட்ட நினைக்கிறீரா எம் மரியாதை மண்ணாகாதிருக்க எம் பேச்சை கேட்டு நட இல்லையே நீ கஷ்டமடைவாய் ஜாகிரதை வீரரட்சணா தேவகி நந்தனம் கேட்டாயா அவர் பேசியது இப்போதாகிலும் என் மீது கையை காட்டு உன் விதால இதயம் தெரியல இந்த மங்கையுறுத்திக்கு மாத்திரம் இடமில்லையா ஜெகநாதா தினகரா
தினகர சுபகர தினகர சுபகர தினகர சுபகர தேவாதீனாகார திமிர சம்ஹார தினகர சுபகர பதித பாவன மங்கள தாதா பாப சந்தாப லோகஹித பதித பாவன மங்கள தாதா பாப சந்தாப லோகஹித பிரம்ம விஷ்ணு பரமேஸ்வர ரூப பிரம்ம விஷ்ணு பரமேஸ்வர ரூப பரமேஸ்வர ரூப விவித வேத விஞ்ஞான நிதான வினத லோக பரிபாலக பாஸ்கர தினகர சுபகர தேவாதீனாகார திமிர சம்ஹார தினகர ஹே தினகர பிரபு தினகர சுபகர எழுந்திரு சத்ராஜித் உன் தவத்திற்கு மெச்சினோம் நரமானிடர்களுக்கு கிட்டாத சமந்தகமணியை உனக்கு அளிக்கின்றோம் நாள் தவறாது சூரியோதய வேளையில் இதனை பூஜித்தாயாகில் தினந்தோறும் பொன்மாறி பொழியும் அத்துடன் கௌரவத்தையும் அடைவாய் எக்காரணம் கொண்டும் பூஜையை நிறுத்தக்கூடாது அப்படி தவறினால் அது பலனும் தராது ரத்தினமும் நிற்காது ஜாக்கிரதை இதோ இந்த திவ்ய ரத்தனத்தை பெற்றுக்கொள் भवेत् ब्रह्मा मध्याह्ने तु महेश्वरः सन्ध्याकाले महाविष्णुः त्रिमूर्तिस्तु दिवाकरः जयाय जयभद्राय हर्यस्व्याय नमो नमः नमो नमः सहस्रांशो आदित्याय नमो नमः மகாபிரபு என்ன மாளவி எதுவரர்கள் உமது தரிசனம் கோரி நிற்கின்றனர் வருகிறேன் என்று சொல் எதுவரர்களுக்கு என் நமஸ்காரம் எமது வணக்கத்தை தெரிவிக்கவே மெத்த சிரமப்பட்டீர்களானால் மானிடருக்கு துர்லபமான மகாரத்தனத்தை சம்பாதித்துக் கொண்டு விட்டீர்கள் அதெல்லாம் ஆதித்தனின் கடாட்சம் தாங்கள் சமந்தகமணியுடன் பட்டண பிரவேசம் செய்வதை காண யாரோ தேவன் ஒருவன் தான் கிருஷ்ண தரிசனத்துக்கு வருகிறார் என பிரஜைகள் நினைத்தார்களாம் பாவம் உடனே அந்த கிருஷ்ணதாசர்களின் முகம் மலர்ந்து போயிற்று அல்லவா விரோதத்தை பிரசைனர் மறந்து போகவில்லை மன்னா
காயங்கள் மாறினாலும் வடுக்கள் மாறாது மாமா. அப்படி நீங்கள் எண்ணினாலும் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். குலப்பிரமுகர் யாவரும் பூர்வ கதையை மறந்து போய் கலந்து ஜீவித்தால் யாவருக்கும் ஆனந்தம். அதற்காக அந்த நந்தகுமாரனின் பாதத்தில் விழச் சொல்கிறீரா? எமக்கு மாத்திரம் அபிமானம் இல்லையா பிரசீனா? நம் மானம் போகும்படி சொல்வோமா? பின் மானம் காக்க தமது யோசனை? நம்மிடையே உள்ள சம்பந்தத்தை தூரம் செய்து கொள்ளாது மற்றொரு பந்தத்துடன் சேர்த்துக் கொள்ளவே. என்றால்? என்றால் சத்யபாமாவை அவனுக்கே அர்ப்பணியுங்கள். அதுதானே? அதை செய்தால் யாதவ குலம் எல்லாம் உமது சாந்த முடிவினை என்றென்றுமே கொண்டாடுவார்கள். இப்படி நீங்களே கூறுகிறீரா? நாமே ஆனாலும் ஸ்ரீ கிருஷ்ணன் தூது அனுப்பினாலும் ஒன்றே. யார் கேட்டாலும் எமது பதிலும் கூட ஒன்றே. சத்யாவிவாகம் நிச்சயமாயிற்று. சததனனுக்கு தருவதென நிர்ணயம் செய்து விட்டோம். வாக்கும் தந்தோம். அதை நாமும் கேட்டோம், மாற்றிக்கொள்ள வேண்டுகிறோம். அதுவும் கிருஷ்ணனுக்கே தவிர எம்பழக்கம் இல்லை. இதுவே முடிவான தீர்மானமா? ஆமாம். யாமையை கூறினோம் என கிருஷ்ணனிடம் நிர்பயமாக கூறுங்கள். கொடுத்த வாக்கை மீறுவது நீங்கள் தான், எங்கள் வழக்கம் அல்லவென்றான். என்ன அகங்காரம், என்ன கர்வம்! ஒன்றா இரண்டா ஒரே வசை மாறி வாய்க்கு வந்ததெல்லாம் கூறினான். அந்த பிரசேனனுக்கும் சததனனுக்கும் மட்டும் மரியாதை இல்லை. தாங்கள் சோரனாம், ஸ்ரீலோலனாம். ஆமாம் பிரபு. சத்ராஜித்தன் கேட்டு சும்மா இருந்தாரா? அவர் மாத்திரம் ஒரே புதரின் கலிதானே சுவாமி. அத்தனை அகங்காரத்திற்கு காரணம் ஆதித்தனின் அனுகிரகம்தான் பிரபு. அந்த சமந்தகமணி கிடைத்தது முதல் சத்ராஜித்தன் தலைகால் தெரியாது ஆடுகின்றான் பிரபு. நாராயண நாராயண. நமஸ்காரம் மகரிஷி, வாருங்கள். அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரி வெண்ணிலவில் குடைபிடிப்பாராம். கவலை இல்லாது தினசரி 20 மூட்டை பொன்னை குவிக்கும் ரத்தனம் தன்னிடத்திலே இருக்க பிறருக்கு மரியாதை தந்து தலை வணங்க வேண்டிய அவசியம் ஏது? என்னதான் சீமானானாலும் இந்த கர்வம் கேமமல்ல மகரிஷி. நிஜம் சுவாமி, வியாதி பீடிக்கு முன்னே மருந்து போடுவது நல்லது. ஆஹா, மணி போன்ற வாசகம் வசந்தகா. மணி போனால் மருந்து இல்லாமலேயே வியாதி குணமாகிவிடும். ஆமாம் சுவாமி, பொன்னை கொழிக்கும் ரத்னம் அவரிடம் இருப்பதை காட்டிலும் தங்களிடம் இருந்தால் பிரஜைகளுடைய கேமத்துக்கு உபயோகமாகும். அது அநியாயம் வசந்தகா. அல்ல கிருஷ்ணா, வசந்தகன் புகந்தது வாஸ்தவமே. சமூக கஷேமத்திற்கு தேச நலனுக்கு உபயோகப்படாத சம்பத்து வியர்த்தம். பலமுள்ளவர் என்று பிறரது ஆஸ்தியை பலாத்காரமாக எடுத்துக்கொள்வது பிரபுதர்மம் அல்ல. பிரஜா போஷணைக்கு முக்கியமாய் விளங்கும் பெரும் சம்பத்தை விட்டு வைப்பது கூட பிரபுதர்மம் அல்ல சுவாமி. அதற்காக புகைவிட்டு நிற்கின்ற பகையை தூண்டி விடுவதா? தவறுதலா என்ன விட்டீர் பிரபு? பிரஜா நன்மைக்காக ரத்னத்தை கோருகின்றதே தவிர உமது சொந்தத்திற்காகவா? சபைக்கு வரவழைத்து சதுரூபாயத்துடன் கேளுங்கள். சத்ராஜ்யத்தின் இணங்குவான் என்பது நிச்சயம். சம்மதித்தால் மிக நன்று. சபைக்கு வரவழைத்து கேட்போமே. ஜெய் சத்ராஜித் மகாராஜாவுக்கு! ஜெய் ஜெய் சத்ராஜித் மகாராஜாவுக்கு! ஜெய் துரிகராட்சம் பெற்றவருக்கு! ஜெய் சத்ராஜித் மகாராஜாவுக்கு! ஜெய் சத்ராஜித் மகாராஜாவுக்கு! ஜெய் மன்னன் சத்ராஜித்தனுக்கு எம் வணக்கம். தம் வருகையால் எம் சபை புனிதமடைந்தது மன்னவா. உமது ஆதரவுக்கும் அபிமானத்துக்கும் எமது நன்றி. அபூர்வமான வெற்றியினை கண்டீர்கள். தேவேந்திரன் மாளிகையிலே சிந்தாமணி, தமது மாளிகையிலே சமந்தகமணி. வாருங்கள். என் சபை கௌரவிக்கப்பட்டதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சத்ராஜித் மகாராஜாவுக்கு! சத்ராஜித் மகாராஜாவுக்கு! இக்குதூகலத்திற்கு காரணம் அந்த சூரிய பகவானுடைய ஆசீர்வாதமே தான். அதில் யாது சந்தேகம்? உலக நன்மைக்காக செய்யும் சாதனை எல்லாம் தேவர்களின் ஆசி பெற்றே துலங்கும். அச்சாதனை செய்தோருக்கு உலகம் ஹிருதயபூர்வமாக நன்றி கூறும். என் சாதனைக்கும் உலகத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. இல்லாது எங்கே போகும் அண்ணா? மகரிஷிகள் யாகத்தினை செய்வது தமக்காகவா? மானிடர்கள் தனம் சம்பாதித்து வைப்பது மனைவி மக்களை ரட்சிக்க மாத்திரமா? உலக நன்மைக்கும் அல்லவா? உயர்ந்த நாயகனுக்கு இப்பிரபஞ்சமே குடும்பம். அவரது தேகம், தனம், பிராணம் யாவையும் உலக நன்மைக்கே செலவிடுவர். உன் பேச்சு ஏதோ விசித்திரமாக இருக்கின்றது. இல்லை, தேசம் கரைகானா சஞ்சலத்தால் வேதனைப்படுகின்றது. பிரஜைகள் நிற்க நிழல், குடிக்க கஞ்சியின்றி கதறுகின்றனர். அவர்களை உடனே ஆதரிக்கும் நாயகன் தேவை. அப்பணிக்கு தம் திருவுள்ளம் கனிந்தால் என்ன பேச்சு? சாட்சாத் பகவானான ஸ்ரீகிருஷ்ணனே நேர் நின்று உம் யோகக்ஷேமங்களை விசாரித்துக் கொண்டிருக்க மாற்றானிடத்தே பிச்சை கோருவது எனக்கு அவமானமாக இருக்கிறது. ஆயினும் அப்புனித காரியத்தில் நான் என்ன செய்ய வேண்டுமோ கூறுங்கள். கருணை காட்டி கொஞ்சம் தியாகம் செய்யுங்கள். பெரும் அமரஜீவி ஆவீர்கள். குலதெய்வமென வீட்டுக்கு வீடு பூஜை செய்வார்கள்.
தேச நலனுக்காக அந்த சம்பந்த ரத்னத்தை பொதுவுடமையாக்குங்கள். நிறுத்தும், உமது துரோக சிந்தனை அர்த்தமாகி என் ரத்னத்தை அபகரிக்கத்தானா என்னை இந்த சபைக்கு அழைத்து வந்தது? என்ன மோசம்! அப்படி நீ கருணாமூர்த்தியாக இருந்தால் உமது ஐஸ்வரத்தை பொதுவுடமையாக்குங்கள். உமது பிரபுவித தர்மஸ்வரூபியானால் தன் சம்பத்தை பிரஜைகளுக்கு தாரிவார்க்க சொல்லுங்கள். அதை தவிர தவங்கிடந்து நான் பெற்ற என் ரத்தினத்தை கொடுக்கவா? என் ரத்தினம் பொழியும் அந்த பொன்னிலே உங்களுக்கு ஒரு அணு கூட கிடைக்காது. என் உடலில் உயிர் உள்ளவரை என் ரத்தினத்தை யாரும் தொட முடியாது. மாட்டேன், தரமாட்டேன், முடியாது. அதிகாரம் கையில் இருக்கிறதென அவ்வளவு அகங்காரமா? என்ன நாடகமாடினான் அந்த மாயாவி! பிறக்கும் போது வந்த புத்தி எங்கு போகும்? மறுபடி வாய் திறக்காதவாறு மாமாவும் பளிச்சென பதில் விட்டார். அவமானம் தாங்காத மகாவீரன் மறுபடியும் நிரூபித்தார். இத்தகைய அநியாயத்திற்கு முயற்சிப்பான் என்று நான் எண்ணவே இல்லை. அன்று பாமாவுக்காக ரகசியமாக சமாதானமா, இன்று மணிக்காக மகாசபையிலே நாடகமா? ஆலோசிக்க ஆலோசிக்க என் சந்தேகம் ஊர்ஜிதமாகிறது. அந்த கண்ணன் கண்ணில் பட்டால் போதும், மணி கிடைக்கும் வரை தூங்கவே மாட்டான். நித்திரை ஆகாரம் விடுத்து மணி அவனது கையில் சிக்காது காக்கும் பாரம் எனது. அக்கோபம் கொண்டு சத்யாவை அபகரித்து மணிக்காக என்னை ஹிம்சை பண்ணுவானே பாவி! அவனால் இயலாது. நான் இருக்க அக்கள்ளன் இக்கோட்டையில் கால் வைப்பானா? பாமா அருகே போவானா? உமக்கேன் கவலை. அவன் மாயை புரிவதில் வல்லவன் மைத்துனா. ஒரு வீட்டில் புகுந்து ஆயிரம் வீடுகளில் தோன்றுவான். எவ்வித ரூபத்தை கொண்டாவது அந்த திருட்டு கண்ணன் மோசம் செய்வான். மாமா, என் பிராணன் உள்ளவரை சத்யாவிடம் அவன் நெருங்குவானா? முழு பலத்துடன் அவன் மீது பாய்வேன். அந்த வஞ்சகனை பிடித்து படுகொலை செய்வேன். எனது வீர பிரதாபங்களை உணர்த்தி என் சத்யாவை காத்துக்கொள். விடை கொடுங்கள். மீசை இல்லா புருஷன் மீதா நீ ரோஷம் காட்டுவது? நகத்தால் கிள்ளி போடுவதை விட்டு கோடரி எடுப்பதா? கலங்காதே, அதற்கு நான் ஒரு மாற்று உபாயம் ஆலோசித்து விட்டேன். அப்படியான உபாயம்? என் சக்தி சாமர்த்தியங்கள் உமக்கு தெரியாததல்ல. மணியை காக்கும் பாரம் எனதென்றேன், ரட்சிக்கிறேன். பின் சத்யபாவான் சங்கதி? கடைசி வரை கேட்காது அவசரப்படுகிறாயே. ஆலோசிக்காதீர்கள் அண்ணா. அளித்த வாக்கை மீறுவது நமக்கு அழகல்ல. ஆகவே அன்று வாக்கு தந்த பிரகாரம் சததனனுக்கு சத்யாவை உடனே விவாகம் செய்து விடுவதே சரி. மனமான பின் நமது சத்யபாமா பெயரை கூட அந்த கிருஷ்ணன் கூற முடியாது போய்விடும். என்ன சொல்லுகிறீர்? சரி என்னுங்கள் மாமா. சரி, உடனே புரோகிதர்களை வரவழைத்து சீக்கிரத்தில் முகூர்த்தம் நிர்ணயித்து விடுங்கள். பாமா பருணையும் நடந்தே தீரும்.
நான் தான் சத்யா. பிரபு வந்தீரா? பிரபு எம்மை அழைத்தாயா? வாருங்கள். இத்தனை நாட்கள் ஏழையின் மீது தயை காட்டாது இன்றுதான் கண்களுக்கு விருந்தளித்தீர்கள். அது என்ன சத்யா? நான் எப்போதும் உன் நிழலாக நிற்கிறேனே. இது என்ன பரிகாசம்? நிழலாக நின்றவர் பேசவில்லையே. மனது பரவசமாய் பேச்சு வரவில்லை தேவி. இன்னும் மாய செய்கிறேன். நீயே பிரமையடைகிறாய். மனது வரித்தவரிடம் எப்போதும் மாய செய்வேன். அப்போது உன் பாத சன்னதியிலே கொஞ்சம் இடம் தருகிறீர்களா? அங்கல்ல தேவி, என் இதயத்தினிலே இடம் தருகிறேன். சுவாமி. தேவி. அது ஆதிலட்சுமிக்கு அங்கீதம் என்றார்களே. அது அவள் பாவனை. இது எனதரும் சாதனையா? தேவியாருக்கு எம் சம்பாவனை. தன்ய நானின் சுவாமி. பின் என் சம்பாவனை? மறுபடி வாமனாவதாரம் எடுத்து என் தந்தையை கேளுங்கள். கேட்டு வருகிறேன் சுவாமி. சுவாமி வேண்டாம் சுவாமி, நானே உமது சம்பாவனை, ஏற்றுக்கொள்ளுங்கள். மகாபிரபு, இம்மாசி திங்கள் தசமி புதவாரம், மிதுன லக்னம், விவாகம் செய்ய வெகு பொருத்தமா இருக்கு. சரி, அந்த முகூர்த்தத்திலேயே விவாகத்தை நடத்துவோம். உத்தரவு. உமக்கு தடையேதும் இல்லையே மைத்துனரே? தடையாவது, அன்று எங்கள் விவாகம் நடந்தே ஆக வேண்டும். மறுபடி தரிசனம் எப்போது? எப்போதா? நீ நினைத்த போது. ஆனால் மதுவை குடித்த வண்டு மறந்து போய்விடும். மனதை தந்த மல்லிகை மறக்க இயலா வேதனையா மாய்ந்து போய்விடும். ஆனால் மல்லிகை வாசனையோ மதுவெங்கே என மிரளச் செய்துவிடும். மறந்து போய்விடுவீரா? மனதிலே ஆழ்ந்து விட்ட உண்மை. மரியாதையாக சொல்ல போகிறாயா இல்லையா? வேடியே, எதிர் நிற்க தைரியமின்றி போய் ஒளிந்து கொண்டாயா? நில்! ஐயோ சித்தப்பா, ஐயோ! உன் ஜால வித்தைகள் இருடமா செல்லும். நில்லடா! நான் ஒரு தவறும் செய்யவில்லையே. அந்த திவ்ய சுந்தரன் மீது பிரேமை கொண்டேன், அவரும் அங்கீகரித்தார்.
மணக்கவும் இசைந்தார். அவன் யார் சம்மதிக்க? என் மீது உனக்கு கௌரவம் இருந்தால் அந்த மாய கண்ணனை மறந்து புத்தி வரவழைத்துக் கொள். என் விவாக விஷயத்திலே எனக்கு சுதந்திரமே இல்லையா? இல்லை. ஆமாம் சத்யா, எனது முடிவிற்கு மாற்றம் கிடையாது. அப்பா, அப்பா! மகரிஷி அவர்களுக்கு நமஸ்காரம். கல்யாண நமஸ்தே. பிறகு வந்து தரிசிக்கிறேன் மகரிஷி. அதிகாலையிலேயே மகரிஷியின் தரிசனம். புருஷோத்தமனின் தரிசனம் காணத்தான். நள்ளிரவு வேளை அநாதையரை ரட்சிக்க அவசரமாக சென்றார். ஆயாசம் இன்னும் தீரவில்லை போலும். துணை இல்லாததானே சென்றார். அசகாய சூரரான சுவாமிக்கு துணை எதற்கு மகரிஷி? அன்று கஜேந்திரனை ரட்சிக்க நம்முடைய கோபாலனுடன் வைகுண்டம் முழுவதுமே திரண்டு போனதல்லவா? அங்கனமே இன்றும் திரண்டதோ என்றுதான். அது சரி, அந்த அநாதை யாரு தெரிந்ததா? பக்தே என மாத்திரம் சொன்னார். சொன்னாரா? பிரேமை அது முதிர்ந்தால் பக்தியாகவே மாறுகிறது. அர்த்தராத்திரி வேளை விரகதாபத்தோடு ஏங்கி போன எந்த பக்தையோ ஏகாந்த சேவைக்கு ஆசித்தருள வேண்டியிருக்கிறாள். இவரும் ரெக்கை கட்டி கொண்டு பறந்து விட்டார். மகரிஷி யார் ஏதோ மர்மத்துடன் பேசுவது புரியவில்லையே. இல்லை தாயே, மாதவனுடைய இதயமருவம் கிரகிக்க இயலாது. நீயே பிரமை அடைகிறாய். அந்த ஜெகநாதனின் இதயத்திலே உன் ஒருத்திக்கே அல்ல, அநேகம் பேருக்கு இடம் உண்டு. இல்லை மகரிஷி, அந்த யதுசிம்மனின் பால்ய சேஷ்டைகளை மறவாத சந்தேகம் கொள்கிறேன். இன்று அவரது அனுராகம் அபிமானம் பூர்த்தியாக இந்த ருக்மணிக்கு. அந்த பாவனையிலும் கொஞ்சம் ஆனந்தம் இருக்கிறது என்பது நிஜமே. ஆனால் உண்மை அதல்ல ருக்மணி தேவி. அல்லவனை யார் கூறினாலும் கண்ணார கண்டால் தவிர நம்பவே மாட்டார்கள். திவ்ய ரிஷிக்கு எம் வணக்கம். யதுசிம்மனுக்கு காலை வணக்கம். ஏதோ தீவிரமான சர்ச்சை நடக்கின்றதே. திருவாளரின் பிரேம சித்தாந்தமே விமர்சனம் செய்கின்றோம். ஆழங்கண்டிரா மகானுபாவா, அதை காண எத்தனித்து நாமே பாதாளத்தில் ஆழ்ந்து விட்டோம். பெரிய சர்ச்சை அல்லவா? இவ்வழியே போகிறேன், தரிசனம் செய்து கொள்ளலாமென வந்தேன். வந்த வேலை முடிந்தது, வருகிறேன். நள்ளிரவிலே அந்த புறத்திலேயே பிரவேசிக்கிறானா? என்ன சாகசம், என்ன துணிவு! எதற்கும் துணிந்த கஷடன், வெட்கமில்லா வெறியன். தப்பி ஓடி போய்விட்டான் அவன். கிடைத்திருந்தால் காலை முறித்து விட்டிருப்பேன். சிரமப்பட்டு சம்பாதித்த அந்த சமந்தக ரத்தினத்தை அபகரிக்கத்தான் இந்த ஆட்டம் எல்லாம். அதுவரை அந்த கண்ணனின் ஜெகஜாலி லீலைக்கு அளவு இருக்காது. நாராயண நாராயண! சமயத்துக்கு வந்தீர்கள் நாரத மகர்ஷி, தயவு செய்யுங்கள். கண்ணனின் ஜெகஜாலம் என்றீர்களே, ஸ்ரீ கிருஷ்ணன் ஏதாவது துரோகம் செய்து விட்டானா? மணிக்காக மாளிகையினுள் பிரவேசித்தான். எங்கள் கன்னிப்பெண்ணை ஏதோ மாயம் செய்து விட்டான். நாராயண நாராயண! நான் எண்ணியபடி நடந்து விட்டது. இப்போதாவது மணியை ரட்சிக்கும் உபாயம் ஆலோசித்தீர்களா? ஆஹா, எந்த மானிடனது கண்ணுக்கும் தெரியாத இடத்தில் பத்திரமாக அதை ஒளித்து வைக்கிறேன். மறுபடி நாளை பூஜை சமயத்துக்கு மாத்திரம் அன்னாரிடம் அதை தருகிறேன். ஆலோசனை ஏதோ அற்புதமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவன் கண்ணில் படாதிருக்க இயலுமா என்றுதான். அதை என் கழுத்தில் மாட்டிக்கொள்ளுகிறேன். இரவு பகல் நிதிரையின்றி அதை காப்பாற்றுகிறேன். இந்த யோசனை அதைவிட பலபேஷாக இருக்கிறது. அப்படியே செய்யுங்கள். தம்பி என் பிரதாபம் தங்களுக்கு தெரியாதா? சந்தேகிக்க வேண்டாம் மாமா, கொடுங்கள். அந்த சூரிய பகவானது தயை. இதோ அந்த போக்கிரியின் கண்கள் இதன் மீதே. எவ்விதம் காப்பாயோ? என் உடலில் உயிர் உள்ளவரை அந்த வாசுதேவன் இதை தொட முடியாது. நாராயண நாராயண! உன் பிரேமி என்னோடு கலந்து பங்கு கொள்ளும் பாகஸ்தரும் உண்டு என்றார். ராத்திரி தாங்கள் ரட்சித்து காக்க சென்றது அவரைத்தான் என்றார். இதை விட ஆச்சரியம் உண்டா சுவாமி? நிஜம் தேவி. என் பேச்சு தானே? நாரத மகரிஷியின் நிர்ணயம். உன் பிரேமி முழுவது என்னதல்லவா? ஒருவரல்ல தேவி, ஆயிரம் லட்சம். அவர்களைப் போலவா என்னையும் பாவிக்கிறீர்கள்? ஆமாம் தேவி. என் நண்பிற்கு தாரதமிய பாவங்கள் இல்லை, பாரபட்சமான பேதங்கள் அதைவிட இல்லை. இச்சிருஷ்டியிலே ஜீவகணம் யாவுக்கும் என்னிடம் பிரேமையுண்டு. என் பிரேமையை ஆசிக்கின்றனர். யார் யார் அதிக அன்புடன் உளரோ அவர்களது அருகினில் இருந்து கொண்டு அவருடன் ஆடிக்கொண்டிருக்கிறேன். அதுவே பிருந்தாவனத்தில் நான் பல தடவைகள் காட்டின பிரேம சுரூபம். இதோ பார் தேவி.
அன்னைய சோதை சேனே ஆயர்கள் நேனே வாரா சுவாமி, என் ஞானமே பரிபூர்ணம் என்று எண்ணினேன். பரமபக்தர்களை பரிகசித்தே உம் திவ்ய பிரேமையில் காணும் அனுராகத்தை அர்த்தம் செய்து கொள்ள முடியாமற் போனேன். அணையா திவ்ய ஜோதியை கண்டே இனி இந்த உலகமெல்லாம் ஆனந்தமயமே தேவி. உம் பக்தர்களும் எம்மவரே, நீர் அவரை பிரேமிப்பது போன்று நானும் பூஜிக்கிறேன். Thank you.
அம்மா, ஜாம்பவதி. அப்பா, உடம்பெல்லாம் ஒரே ரத்தமா இருக்க. உன்னை யாராவது அடித்தார்களா? ஆ, இந்த ஜாம்பவந்தனை அடித்து விழுத்த இந்த உலகத்திலே யாரும் இல்லை. நானே சிங்கத்துடன் சண்டையிட்டு இந்த அந்த பாவியின் தம்பியை கொன்று விட்டான். என் அபூர்வ ரத்தனத்தை அபகரித்து விட்டான். என் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டான். கண்ணீரை விடுத்து பிரயோஜனம் இல்லை மாமா. அந்த மாணிக்கத்தை மறுபடி சம்பாதிக்கும் மார்க்கம் ஆலோசியுங்கள். பதிலுக்கு பதில் பழிவாங்கும் வழியை நிர்ணயம் செய்யுங்கள். அந்த மாயாவி நாடகம் எல்லாம் வெளிச்சமாக்குகிறேன். அந்த கிறுக்கன் செய்த அந்த புற துரோகத்தையும் தூதனுப்பியதையும் சபையும் உன் சமர்ப்பிக்கிறேன். நட்டவையிலே நான் அந்த சோரனை அவமானம் செய்கிறேன். என் ரத்தினத்தை நான் கொண்டு வருகிறேன். அப்பா, 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 சிறிய தந்தை குறித்து ஏதாவது தெரிந்ததா? தெரிந்தது. அந்த கம்சவீரியே என் சகோதரனை கொண்டிருக்கிறான். அந்த கிராதகனை சந்திச்சிருக்க செய்கிறேன். அவசரப்படாதீர்கள். பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் என்பார்கள். உண்மை தெரிந்து கொள்ளாது நிந்தித்தல் பாவம். நில்லுங்கள். பிரம்மதேவனே வந்தாலும் நில்லேன். என் தம்பியை கொல்ல வேண்டிய அவசியம் என் ரத்தனத்து மீது ஆசை வேறு எவருக்கும் இல்லை. அந்த நந்தகுமாரனை இந்த கொலையை செய்தவன். சந்தேகமே இல்லை. பழி வாங்கிடும் வரை என் மனம் சாந்தி அடையாது. நன்றாக ஆலோசியுங்கள். தங்களுக்கென்று உள்ளவள் நான் ஒருத்தி. நீர் அவசரப்பட்டால் நானே பரிகாரம் செலுத்த வேண்டும். என் பேச்சை நிதானித்து கேளுங்கள். நாசமடையத்தான் இந்த சபல புத்தி. அப்பா, அப்பா,
పద్మసద్మానుకూల నవజలధర నీలం నౌమి గోపాల బాలం నౌమి గోపాల బాలం జయ 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 హో దేవా உங்கள் கேளிக்கையை நிறுத்துங்கள். இந்த வாசுதேவன் தேவனே அல்ல, அப்பாவி மக்களை வஞ்சனை செய்யும் கயவன், எளியாரை கொள்ளையிடும் சோரன், மித்திரர்களை மாய்க்கும் சதிகாரம், அவாண்டம், அநியாயம். உலக ரட்சகனான கோபாலனி தூஷணைக்கு அருகன் அல்ல. இக்குற்றத்திற்கு பயங்கர பரிகாரம் செய்தே ஆக வேண்டும். பதராதீர்கள், அவர் மீது உள்ள குற்றச்சாட்டை நானே நிரூபிக்கின்றேன். கேளுங்கள், இக்கோபாலன் என் செமந்தக ரத்தனம் மீது கண்ணை வீசினான். அவன் முயற்சிகள் வீணாக போகவே அதனை தரித்து வேட்டைக்கு சென்ற என் தம்பியை அடைவிதனில் எதிர்த்து ஒருவர் அறியாது கொலை செய்தான். என் ரத்தினத்தை திருடி கொண்டான். நம்ப முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணன் தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்த மாதவன், பரோபகார சீலனான பிரேமை சுரூபி, அதர்மமாய் அவர் இந்த ரத்தினத்தை அபகரிப்பதாவது உம் முறையீடு, அவிவேகம், பொய். பொய்யா? இந்த கிருஷ்ணனை நிஜஸ்வரூபம் விளக்குகின்றேன். எம் சத்யபாமாவை நீ மணந்து கொள்ள ரகசியமாக தூது விடுத்தது பொய்யா? என் செமந்தக ரத்தினத்தை அபகரிக்க எண்ணி என்னை இந்த சபைக்கு அழைத்ததும் பொய்யா? அர்த்தராத்திரி வேளை அந்த புறத்தில் பிரவேசித்து என் குழந்தை மீது மாவி மருந்து தூவி தன் வலையில் சிக்க வைத்தது பொய்யா? எம்மை எதிர்த்து நிற்க முடியாது, இந்திரஜாலம் செய்து பேடு பயலை போன்று ஓடியது பொய்யா? யாதவ மக்களே, யார் பேச்சு பொய்யென நீங்களே நிர்ணயம் செய்யுங்கள். இத்தகைய துர்நடத்தையுள்ள இந்த துஷ்டன் என் தம்பியை கொல்லவில்லை என்றால் நம்ப முடிகிறதா? நீங்கள் தான் நம்புவீர்களா? தர்ம தேவதை சாட்சியாக கூறுகிறேன், அந்த ரத்தனத்தையோ கொலையையோ நான் அறியேன். கேட்டீரா? உம் கோபாலன் என்ன நெஞ்செழுத்தம் கொண்டவன் என்று நீங்களே யோசித்துக் கூறுங்கள். எல்லாம் ஒப்புக்கொள்ளும் இவன் இக்கொலை மாத்திரம் அறியாதவனாம். வீராதி வீரனான என் தம்பி எங்கனம் மாண்டான்? எதற்காக மாண்டான்? கொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கிறது? என் ஐந்து கொள்ளை உள்ளவே என் தம்பியை கொலை செய்தனர். அந்த துரோஷி, அந்த கொலைகாரன் உம் கோபாலன் சந்தேகம். இது தர்மபீட்டம் அல்லவா? நயவஞ்சகம் செய்வதே உம்முடைய தர்மமா? உயிரை கொள்வதே உமக்கு ஆனந்தமா? மானமற்ற கள்ளத்தனமே உமது விளையாட்டா? உம் தலைவனது துரோக சிந்தனைக்கு நீங்களும் பக்கத்துணையா? இந்த துரோகியினுடைய நாக்கை வெட்டி எறிகிறேன். அவை நாடி வந்தவரை தாக்குவது அநியாயம். விடாதீர்கள். தெய்வ நிந்தனை செய்தவரே மன்னியோ. நிறுத்துங்கள். சாந்தி கொள்வீர் சத்ராஜித்தரே, உம்முடைய சந்தேகம் உண்மை அல்ல. தெய்வ சங்கல்பமான இந்த பழியை நான் சுமந்தே ஆக வேண்டும். உன் தம்பியின் பிராணனை குணராவிடினும் உம் சமந்தகரத்தனம் எந்த லோகத்தில் இருந்தாலும் சரி தேடிக் கொண்டு வருகிறேன். அதுவரை இந்த சிம்மாசனம் ஏறமாட்டேன். இத்வாரகா நகரம் அதில் பிரவேசியேன். இச்சபதம் தவறினால் மாதா பிதாக்களின் பாதசேவை மறந்தவனாவேன். பிரபு, 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 பிரபு. வேண்டாம் பிரபு, இந்த பயங்கர சபதம் செய்யாதீர்கள். பிரபு, சத்ராஜித்தன் ஒருவனுக்காக துவாரகா நகரத்தையே இருளடைய செய்வதா பிரபு? என்னை தடுக்காதீர்கள். நண்பர்கள் நம்பிவிட்ட மாத்திரத்தில் இந்த நிந்தனை மாறிவிடாது. நாட்டின் நம்பிக்கையை சம்பாதிக்காத ஒருவன் மன்னனாக இருந்து ஆளவே முடியாது. உண்மை தெரியும் வரை இச்சபதத்தை மாற்றிக்கொள்ளவே முடியாது. மன்னியுங்கள் பிரபு. பிரபு, பிரபு, சத்ருக்களின் நிந்தனை போக்க எம்மை பலி கொள்வதா? நிரூபிக்கையிலா நிந்தனைக்காக அடவி புகுவதா? வேண்டாம் பிரபு, உம்மை விட்டு யாம் ஜீவிக்க முடியாது.
யாரையாவது அனுப்பி வையுங்கள், ரத்னத்தை தேடி வர செய்யுங்கள். என் பேச்சை கேளுங்கள் பிரபு. சத்திய சாதனைகளுக்கு சிரமம் எப்போதும் தப்பாது தேவி. அபவாதத்தை விட அக்னி புகுவதே மேல். இப்பழி போகும் வரை நான் இந்த விரதத்தை கைவிட முடியாது. ஆதர்ச பத்தினியாக நடந்து கொள். தன்னந்தனியாக தாங்கள் செல்வதை அங்கீகரிக்கவே மாட்டேன் பிரபு. ஸ்ரீராமனுக்கு லட்சுமணனை போன்று நாங்களும் தங்களுடன் வருகின்றோம் பிரபு. எமக்கு விடை தாருங்கள் பிரபு. அந்த வரமாகிலும் தாருங்கள் பிரபு. சரி என்று சொல்லுங்கள் பிரபு. ஜெகநாதர்க்கே விதி சோதனை, புகழ் உண்மைக்கே அபவாதனை. நெஞ்சினிலே நீ கொண்ட சபதம், நீ பிரிந்தால் என் நிலை உளதோ. யசோதை குமாரா, யசோதை குமாரா, பிரபோயாதவா அனல் மேல் முழுயாம் கரே மாதவா. யசோதை குமாரா, பிரபோயாதவா அனல் மேல் முழுயாம் கரே மாதவா. யசோதை குமாரா, பிரபோயாதவா அனல் மேல் குழுயாம் நரே மாதவா. அன்று சத்தியம் காக்க அரிச்சந்திரனே அருமை மனை நீங்கிறாய். யசோதை குமாரா, பிரபோயாதவா அனல் மேல் பொழுயாம் ரே மாதவா. யசோதை குமாரா, யசோதை குமாரா, வசந்தகா, என்ன தள்ளினாலும் இந்த மலை நகர மாட்டேங்குது பிரபு.
15 நாட்களுக்குள் நான் திரும்பி வராவிட்டால் நீங்கள் ஊர் செல்லுங்கள். இப்போதாவது உமது சந்தேகம் தீர்ந்ததா சத்ராஜித்தரே? கோபாலனின் மாயை போக போகத்தான் தெரியும். உனக்கு வேண்டுமா? மணந்து கொண்டால் தருகிறேன். மணக்கிறதா? ஒரு தடவை நீ மணந்துக்கோ, அப்புறம் நான் மணக்கிறேன். அந்த மணி தந்தால் மணக்கிறேன். அம்மடியோ, மணி வேண்டுமா? அப்பா இதை கேட்டா கொன்னுடுவார். பயப்படாதே, நீ கூப்பிடு, நான் கேட்கிறேன். ஐயோ, நான் மாட்டேன். நானே கூப்பிடுகிறேன். குகையில் எதற்காக பிரவேசித்தாய்? நீ கொணர்ந்த ரத்தனத்தை வாங்கி போவதற்குத்தான். உயிரின் மீதுள்ள ஆசையை உதறித்தள்ளி என் குகையில் பிரவேசித்தாயா? ஒரு பயமும் இல்லை. இந்த ரத்தனத்தை கொடுத்து விடு. அவ்வளவு தைரியம் இருக்கு அவருக்கு? அப்பாப்பா, thank you.
உள்ளே போனவன் இன்னும் வரவில்லை. பார்த்தீரா? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இத்தனை நாழிகை இருக்க. எடுத்த வேலையை முடித்துக் கொண்டே வருவார். அவன் வருவதும் மணி தருவதும் வெறும் கனவு. நம்மை கூட இந்த அடவியில் சிக்க வைக்கவே இந்த தந்திரம் செய்திருக்கிறான். ஜாம்பவந்தா, இப்பொழுதாவது ரத்தனத்தை தருகிறாயா? மல்யுத்தத்தில் உன்னை முறியடிக்கிறேன் பா. அந்த ஆசையையும் தீர்த்துக்கொள். போட்ட தவணைக்கு இரட்டிப்பு காலம் கடந்து விட்டது. காத்து காத்து கண் பூத்து விட்டது. இனி வருவதாவது இல்லை. மாதவன் பேச்சு தவறாத மகானுபாவர், தவறாது வந்து விடுவார். வந்துடுவார். வருகிறவனா இருந்தால் எப்போதே வந்திருக்கலாம். அக்குகையில் இருந்து எங்கோ மாயமாகி இருக்கின்றான், மாயாவி. இனி நான் இங்கு ஒரு க்ஷணம் கூட நில்லேன். அவரை தனியாக விட்டு செல்வது நியாயமல்ல. நீங்கள் செய்த அநியாயங்கள் போதும், நான் வருகிறேன். நாம் கூட துவாரகா நகருக்கு போய் யாவற்றையும் அங்கே கூறுவோம். வா வசந்தகா. நீங்கள் போங்கள் ஊருக்கு, நான் இங்கிருந்து அசைய மாட்டேன். போங்கள் போங்கள். பயந்தாங்குள்ளிகள், எப்படியாகிலும் என் சுவாமி திரும்பி வருகிற வரையில் நான் இங்கிருந்து அசைய மாட்டேன். என்ன பத்தி வந்தாயா? மறந்தாயா கண்ணா? மல்லிகை வாசனை உன்னை மயக்கிவிடும் என்றாய், மறவேன் என்றாய், மறந்து போனாயா? பேச்சு பொய்யாகுமா? உன்னை நம்பி மோசம் போய்வேனா? பேசு கண்ணா, கேலியா? ஆமா, என் தந்தி உன்னை அவமதித்தார், கூறத்தகாத வார்த்தை கூறினார், வீணாக பழியும் சுமத்தினார், உன்னை காட்டில் விடுத்து வந்தார். என் தந்தை மூலமாய் எத்தனை கஷ்டங்கள் என்று நீ எண்ணுகிறாய் அல்லவா? அது பெரும் பிழை கண்ணா. அவர் மனதை நீ அறியாதவன். மாந்தரி சிறந்த உத்தமன், கருணாசமுத்திரம், மகாபிமானி, அன்பை தவிர பகமையை அறியாதவன். நான் என்றால் அவருக்கு பேருயர், எனக்காக எதையும் செய்வார். என் பேச்சை என்றுமே மறுக்காத கண்ணா,
அவரது குற்றத்திற்கு அபராதம் நான் செலுத்துகிறேன். அப்பாவிடம் பேசி என்னையே தரும்படி கேட்கிறேன். ஆகட்டும் என்று கூறு கண்ணா. நான் உனக்கு பெரும்பிழை புரிந்துவிட்டேன் சத்யா. உன் வாழ்வை என் அகங்காரத்திற்கு பலி செய்தேன். என் பாவத்திற்கு பரிகாரமே இல்லை அம்மா. மாமா, மாமா, மௌனம் எதற்கு மாமா? மன விஷயம் தான் ஆலோசிக்கிறீரா? அவன் மனதின்படிதான் யாவும் நடக்கும். மனப்பேச்செடுத்தால் வேதாந்தம் கூறுகின்றீரே, அளித்த வாக்கை தவறுவீரா? என் வாழ்வின் பாதையே மாறிவிட்டதே. புஜபல பராக்கிரமம் கொண்ட தம்பியும் போய்விட்டான். அல்லும் பகலும் தவம் புரிந்து சம்பாதித்த எனது சம்பந்தக மணியும் போயிற்று. நான் யாருக்காக இவ்வித வேதனைப்பட்டேனோ, யாருக்காக ஜீவித்திருக்கின்றேனோ, அந்த செல்ல குழந்தை என் சத்யபாமா பைத்தியமாகி போய்விட்டாள். போ, உன் கண்ணாறு நீயே பார். லாலி பரமானந்த லாலி கோவிந்தா லாலி சஸ்திராஜிதி ஜீவிதானந்த லாலி. சத்யதேவி, சிங்கார கண்ணம்மா இப்போதே கண்ணை மூடினான். போக்கிரி பயல்கள், சத்த செய்யாதீர்கள், போங்க, ஓடுங்க. சத்யாதேவி, என்ன பைத்தியக்கார பேச்சு? மறுபடி எதற்கு வந்தாய்? உனக்காகத்தான் இந்த மாயாவியை மறந்து போ. அதற்கு என்றோ உனக்கு பதில் அளித்து விட்டேன். மேலும் எச்சரிக்கை செய்கிறேன். அவசியமில்லை, இவ்வுடலும் ஆவியும் அந்த கிருஷ்ணனுக்கே அல்ல, அது உன் பிரமை. அக்கள்ளன் எப்போதோ இறந்து விட்டான். அந்த பொம்மையை ஹதம் செய்தால் மனம் நிம்மதி பெறுவாய். கொடு ஆத்திரக்காரா, இந்த பொம்மையை விக்னம் செய்தாலும் என் மனதில் உள்ள பொம்மை மறையாது. நில்லு, என்னை தடுக்க முயலாதே. வேண்டாம், என் சுவாமி அபவித்திரம் செய்யாதே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், உன் பாவத்திற்கு பயங்கர பரிகாரம் செலுத்த நேரிடும். வேண்டாம் கொடு, வேண்டாம் வேண்டாம். இத்துடன் கதை முடியவில்லை. உன் தந்தை நிச்சயித்த அந்த முகூர்த்தத்திற்கு உன்னை மனந்தே தீருவேன். என்னை தடுத்து நிற்க யாரால் முடிகிறது பார்க்கிறேன். தவணை தீர்ந்ததும் தைரியத்தை விட்டு பயந்து ஓடி வந்தீர்களா? வெட்கமில்லை, இதுதானா உங்கள் சுவாமி பக்தி? நானே சென்று என் சுவாமிக்கு பக்கத்து துணையாக நிற்கிறேன். உயிரை தந்தாகிலும் மீட்டுக் கொண்டு வருகிறேன். வழிகாண்பி வசந்தகா. ஐயையோ, ஆண்களே போகையிலா காட்டு பிடித்தாயே, கண்ணை பிடுங்கினாலும் பாதுகாணா கம்மிரிட்டு. தாங்கள் செல்ல வேண்டாம் தேவி, என் பேச்சை கேளுங்களம்மா. அம்மா வசந்தகா, என்னை தடுக்காது. அவரை காணப்பெறாத இந்த இடம், இந்த நகரம் யாவும் எனக்கு காடேதான். என்னை போகவிடும். வேண்டாம் தாயே, போகாதீர்கள், ஆபத்து வந்துவிடும். வேண்டாம் தாயே, நில்லுங்கள், வேண்டாம். வசந்தகா. அம்மா, நாராயண நாராயண. ஏன் இந்த ஆவேசம் தாயே? என்ன நடந்தது வசந்தகா? பிரசேனனை கொன்று சமந்தக ரத்னத்தை கண்ணன் அபகரித்தார் என சத்ராஜித்தனார் நிறைந்த அவையினில் நிந்தை கூறினார். அந்த ரத்னத்தை தேடிச் சென்று சுவாமி குகையினில் பிரவேசித்து தவணை முடிந்தும் வரவில்லை முனிவரே. என் சுவாமியை காணாது ஒரு க்ஷணம் கூட உயிர் வாழி. அவரை கண்டுபிடிக்கும் வழியை காட்டுங்கள் மகரிஷி. அதையே நானும் ஆலோசிக்கிறேன்.
ஜெகநாதனான சுவாமியை கஷ்டப்படுத்தி வைக்கும் நாயகன் எவராக இருக்கலாம்? இதெல்லாம் அந்த விநாயகரின் பிரபாவமே தேவி. ஆமா முனிவரே, இப்போதுதான் எனக்கு சந்தேகம் உதிக்கின்றது. விநாயக சதுர்த்தி என்று உலகமெல்லாம் கணபதியை பூஜித்தனர், தேவியார் மாத்திரம் பூஜிக்கவில்லை. அதோடு நில்லாமல் பிரபுவும் சந்திரபிம்பத்தை கண்டனர். அந்த சாபத்தின் பலனே இது, வேற சந்தேகமே இல்லை. எம் கஷ்டத்தினே தவிர்த்துக் கொள்வதற்கு மார்க்கம் இல்லையா சுவாமி? விநாயகரிடம் மன்னிப்பு கேட்பதே மார்க்கம். நீர் பிரயாணத்தை மறந்து விக்னேஸ்வரனை பூஜையுங்க. நிர்விக்கலமாக காரியம் நிறைவேற்றிக் கொண்டு சுவாமி விஜயம் செய்வார். போங்கள் தாயே, உடனே போங்கள். பிரபுவனமாசில் கௌரி தேவி சங்கல்ப மகிமை ஜனித்திட்ட மங்களாங்க கைலாயநாதனே கருணை மனமுடு அமரர்கள் வாழ்த்தும் மகானுபாவா ஆதி தம்பதிகள் திவ்யாங்க பீடமதில் கொலுவாக நின்று முத்திடும் குமாரா முக்கோட்டி தேவர்கள் பக்தியாய் கும்பிட வெற்றியும் அருள் கூட்டும் விக்னராஜா நின் பிரபாவமே தெரிந்திடா ஏழையா நேரமிதே என்னை மன்னித்தாளையா ஆதரவினோடு என் சுவாமி எத்னமதற்கு ஜெயமே தர வேண்டுமே கிரிஜா குமாரா ஜெயமே தர வேண்டுமே கிரிஜா நீ மறந்து விட்டாயா? ஜெய் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு! ஜெய் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு! ஜெய் ரகுகுலநாயகன் ஸ்ரீராமச்சந்திரன் தினகர வம்சமணியன திகழ்ந்திடுக சுரகில் நர மகரிஷிகள் ராவணனை வென்ற ஆபத்தகாயனின்று துதிக்க அனுமந்த சுக்ரீவர்கள் ஆதிநாராயணன் அவதாரமின்று சேவை செய்து நிற்க தரணியாண்டிடும் அரசருக்கரசரென்றே கருதி உள்ளடிச்சுவடுதனில் நடப்பர் மாதமும் மாறி பொழிந்து நிலமிரண்டு போகம் விளைந்து எங்கெங்கும் நெல் குவிந்து தரணி நலம் பெற நால்வகை தருமமும் நிலவ ராஜ்யமாளுவாய் குணக்குன்றே ராமச்சந்திரா ராமச்சந்திரா ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு! ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு! மகாஜனங்களே, ராவணனை சம்ஹரிக்கவும் ஜானகியை சிறை மீட்கவும் இவ்வானர சிரேஷ்டர்கள் நமக்கு எல்லா சகாயமும் செய்தனர். இம்மகோத்சவ சமயத்தில்
அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். வாரும் சுக்ரீவரே. ஏற்றுக்கொள்ளும் ஜாம்பவந்தா. ஏற்றுக்கொள்ளும். மன்னியுங்கள் அயோத்தியாபதி, யுத்த பூமியிலே உமது வீரத்தினைக் கண்டு பேரானந்தம் கொண்டேன். உமக்கு எதிராக நின்று யுத்தம் செய்ய வேண்டுமென நெடுநாட்களாக ஆவல். அந்த வரம் தாருங்கள். ததாஸ்து ததாஸ்து. அடுத்த அவதாரத்தினில் உமது ஆசையை நிறைவேற்றுகிறேன் ஜாம்பவந்தா. துவாபர யுகத்தினில் கிருஷ்ணனாகி உன் கோரிக்கையை தீர்த்து வைக்கிறேன் என்று வாக்கு தந்தோம். தீர்த்து வைத்தோம். ராமா 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 கிருஷ்ணா ராமா. அஞ்ஞானம் கொண்டும் சுகுமார சரீரத்தை நோக செய்து என் தவறி மன்னியுங்கள் மகானுபவா. இல்லை ஜாம்பவந்தா, உன் முன்னாள் ஆசையை நிறைவேற்றினோம். வெற்றி உனதே. தன்ய நானே. எங்கே மாந்தமணி? மகானுபாவா, இந்த ரத்னம் யாருடையதோ அவரிடம் ஒப்பித்து விடுங்கள் சுவாமி. என் பிழைக்கு பரிகாரமாக இந்த கன்னியாரத்னத்தையும் கூட ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. அதென்ன தாத்தா, நான் விவாகமானவன். மறுக்காதீர்கள் சுவாமி. எனக்குள்ள பாரமெல்லாம் இந்த செல்ல குழந்தை ஒருத்தி. நீர் இவளை ஏற்றுக்கொண்டால் உமது நாமஸ்மரணம் செய்து ஒரு கவலையுமின்றி ஆனந்தமாக ஜீவிப்பேன். ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு, மறுக்காதீர்கள். நாராயண நாராயண. கட்டிக்கொண்ட காரிகை ருக்மணி தேவி கண்ணீருடன் அங்கே கலங்கி நிற்க, நீர் இங்கே கல்யாண மகோத்சவத்தில் ஆழ்ந்து விட்டீரா பிரபு? வந்தது ரத்தனம் தேடித்தான். ஆனால் இந்த கன்னியாரத்தனம் கூட கிடைத்தது. உமது தரிசனத்திற்காக துவாரகா நகரமெல்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. சீக்கிரம் புறப்படுங்க சுவாமி. நாரதா, சத்ராஜித்தனுக்கு இந்த ரத்தனத்தை சமர்ப்பித்து விட்டதன் பிறகே துவாரகா நகர பிரவேசம். நாராயண நாராயண. இதை போல நம்மிடம் நிறைய இருக்கா? ஓ, உனக்கு தேவையான அளவு. கபடமில்லாய் மங்கையுடன் எவ்விதம் நாள் கடத்துகிறோம் சுவாமி. கற்றுணர்ந்து திறந்தவர் எவர் முனிவரே? சந்தர்ப்பம் அளித்தால் பெண்கள் கண்ணால் பார்த்தே கற்றுக்கொள்வார்கள். கிருஷ்ணா, என் மேனி பிறர் பாலாவதை கண்டு வாழாயிருக்கின்றீர். அந்த ருக்மணி மீது காட்டியதே என் மீது இல்லையா சுவாமி? நீர் கைவிடினும் என் வாழ்வு பிறர் பாலாகாது. என்றல்ல, அடுத்த ஜென்மத்திலாவது உன் பாதத்தை அலங்கரிக்கும் பாக்கியம் எனக்கு தாருங்க. என்னை மன்னியுங்கள் கிருஷ்ணா, இதுவே என் கடைசி வேண்டுகோள். என்ன காரியம் செய்கிறீர்கள் அம்மா? நில்லுங்க. முனிவரே, முனிவரே, சுவாமி எங்கே?
பயப்படாத தாயே, அவர் இருந்தா போலிருந்து மாயமாவார், மறுக்ஷணமே மறுபடி தோன்றுவார். அவரது லீலைகள் இனிமேல் தான் உனக்கு புரிய ஆரம்பிக்கும் தாயே. நீயும் சுவாமியை மணந்தாயா? நாராயண, நான் என்ன, உன்னை போல எத்தனையோ பேர் மணந்து கொண்டனர், மணக்கப் போகின்றனர். வாமா வாமா. பிரபு வந்தீர்களா? என்னை ரசித்தீரா பிரபு? ஆமாம் தேவி, அடியாரை காத்தல் எமது தர்மம் அல்லவா? நாம் போவோம் பிரபு, வெளியே போய்விடுவோம். நான் இங்கே ஒரு சனம் கூட நில்லை, வாருங்கள். சாந்தி கொள் தேவி, அவசரப்படாது. இல்லை பிரபு, எனக்கு மாளிகையில் சாந்தி கிடையாது. உன் கண் முன்னிருந்தால் தவிர எனக்கு சாந்தி இராது. இந்த ராட்சதர்கள் என்னை விட மாட்டார்கள். என்னை உன் மாளிகைக்கு அழைத்து செல்லுங்கள் பிரபு. இருக்கும் பழி போகும் முன்னர் மற்றொரு பழியை தலையில் சுமக்கவா தேவி? இந்த சமந்தகமணியை உன் தந்தையிடம் சமர்ப்பித்த பிறகே வேறு பேச்சு. போகட்டுமா? வேண்டாம் பிரபு, அவர்கள் பொல்லாதவர்கள், என் பேச்சை கேளுங்கள். முடியாது, சபையில் செய்த பிரதிஜை நடந்தாக வேண்டும். நம் பந்துக்கள் முன்னர் உன் தந்தை என் மீது பழி சுமத்தினார், அந்நிந்தனையை தீர்த்துக் கொள்ளும் வரை எனக்கும் மனச்சாந்தியரா? வேண்டாம் பிரபு, என் பேச்சை தட்டாதீர்கள். இதற்குள் என் சந்தோஷம் முடிய வேண்டுமா? நில்லுங்கள். அதிர்ஷ்டத்தை யாரும் அணைகட்ட முடியாது தேவி, என்னை நிறுத்தாதே, போக விடை கொடு. பிரபு பிரபு. சத்ராஜித் சத்ராஜித். கொண்டு வந்தாயா என் மணியை? அரியரத்தினம் மறுபடியும் எனக்கு அகப்பட்டு விட்டது, என் ஜீவரத்தினம் என் கையிலே சிக்கிவிட்டது சுவாமி. சத்ராஜித், அந்த சமந்தகமணி உனக்கு நிலைக்காது சுவாமி. ஆமாம் சத்ராஜித், அன்றே உனக்கு எச்சரிக்கை செய்தேன், திருணமாக நினைத்து விட்டாய். பூஜை புனஸ்காரங்களே இல்லாது திவ்ய ரத்தனத்தை மாசு பெறச் செய்தாய். அப்பாவ பலனை அனுபவித்தே தீர்வாய். வேறு வழியில்லையா பிரபு? அநேக சிரமங்களோட ரத்தனத்தை தேடி குணர்ந்த உபகாரிக்கு நன்றி கூட காண்பிக்காது போனாய். உனக்கும் எனக்கும் சகல தேவதைகளுக்கும் தலை சிறந்து விளங்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு செய்த அபச்சாரத்திற்கு பரிகாரம் செலுத்தியே ஆக வேண்டும். உடனே அந்த ரத்தனத்தை யாதவ கண்ணனிடம் சமர்ப்பித்து மன்னிப்பை கோரு. ஓ சத்ராஜித் போ. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, என் பிழையை மன்னித்துவிடு. அனுமானத்தோடு அசூயோடு மகாசபையில் உன் மீது அபாண்டம் கூறினேன். என் தர்மதேவன் என் கண்ணை திறந்தான். நீ என்னை மன்னித்தால் தவிர என் மனது சாந்தி அடையாது. மன்னித்து விடு கிருஷ்ணா, மன்னித்து விடு. அவசியமில்லை சத்ராஜித், எனது பிழைக்கு நான் பரிகாரம் செலுத்தினேன். உன் ரத்னம் உனக்கு சேர்ந்தது, என் நிந்தை மாய்ந்தது, எனக்கு அதுவே ஆனந்தம். தர்மஸ்வரூபியான நீ அவ்விதமே கூறுவாய். ஆனால் என் தவறை நான் அறிந்து கொண்டேன். உன் நியாய திருஷ்டி தர்ம பாலனம் எனக்கு அர்த்தமாகியது. மானிடரின் ஐஸ்வர்யம் சமூக க்ஷேமத்திற்கே தவிர சுயநலத்திற்காக அல்லவென விளங்கிற்று. கிருஷ்ணா, இனி இந்த ரத்னம் எனக்கு அவசியமில்லை. நீயே சம்பாதித்தாய், நீயே பெற்றுக்கொள். வேண்டாம் சத்ராஜித், இம்மணி இனி யாரிடமிருந்தாலும் ஒன்றே. உன்னிடமே வைத்திருந்து இதனுடைய பலனை பிரஜைகளுக்கு பகிர்ந்து கொடு. அவரது சந்தோஷமே என் பரமானந்தம். வருகிறேன்.
கிருஷ்ணா, போகாதே நில். என் பாவத்தை நீக்காது இங்கிருந்து நீ போகக்கூடாது. உன்னால் தான் என் அஞ்ஞானம் பறந்து போயிற்று. உன்னால் தான் என் ஜென்ம சாபல்யமாக வேண்டும். சொந்த பந்துவாக என்னை ஏற்று ஒரு உபகாரம் செய். என்னது சத்ராஜ்? இனி என் வாழ்வு நிலை மிகுந்ததெல்லாம் ஒரே ஆசை. அதுதான் என் ஏகபுத்திரி சத்யாதேவி கல்யாணம். அவளை நீயே மணந்து கொண்டு என் பாரம் தீர்த்துவிடு. என்ன பேச்சு இது சத்ராஜித்? நான் இந்த ரத்னத்தை குணர்ந்தது உன் சத்யபாமாவை சம்பாதித்துக் கொள்ளவல்ல. பேரவை முன்னே செய்த பிரதிஜையை ஈடேற்ற, வாக்கை நிலைபெறச் செய்ய, எம் வாழ்வினை மலரச் செய்ய சத்யபாமாவை அங்கீகரித்தாக வேண்டும் கண்ணா. உம்மீதே அவள் மனம் கொண்டாள். உம் அனுராகத்தை அநியாயமாக கெடுத்தேன். இப்போதுதான் உணர்கிறேன். என் பிரார்த்தனையை அங்கீகரித்து விடு கிருஷ்ணா. ஆலோசியுங்கள் சத்ராஜத். நீர் வாக்கு தப்பாத பெரிய மனிதர். சத்யாதேவியை சததர்மனுக்கு தருகிறேன் என்று வாக்களித்திருக்கின்றீர். அதன் பலனை கூட அனுபவித்தேன். அத்ரோகியின் பேச்சை கேட்டு உன்னோடு விரோதம் வளர்த்தேன். உன்னை அவமானம் செய்தேன். வேண்டாம் கிருஷ்ணா, இனி அந்த சகவாசமே வேண்டாம். என் செல்ல குழந்தை பைத்தியம் பிடித்து உனக்காக ஏங்கி நிற்கின்றாள், மன்றாடுகிறாள். அவள் மீது கருணை காட்டி இந்த வரம் தந்தருள் கண்ணா. அவ்விதமே ஆகட்டும். பெரியோர் பேச்சை சிறமேற்கொள்வது மாநில தர்மம். தன்யநானின் கிருஷ்ணா, தன்யநானின். இன்றுதான் என் பூஜை பலித்தது பிரபு. சத்யா. நாராயண நாராயண. நாரத முனிவருக்கு என் நமஸ்கார். நாராயண. அங்கு மாயமாக இங்கு வந்தீரா சுவாமி? வாருங்கள், மாளிகைக்கு போவோம். யார் இந்த காரிக முனிவரே? அவர் சொந்தமே சத்ராஜர். மணிக்கு வட்டியாக மாதவனுக்கு கிடைத்த இன்னொரு மனைவியவர் ஜாம்பவதி. அவங்க யாரு புதுசா இருக்க? நாள் தவறாது சுவாமியை பூஜித்து வரும் இந்த சத்ராஜத்தின் செல்வி சத்யபாமா. நம்பி மனம் வரித்த என்னை பாலித்தருள் வீரனே, உமது ஆனந்தம் எனதென நினைத்தேன். இது கூட தெய்வ கட்டளை சத்யா. உன் தந்தை பலவந்தம் புரிந்ததற்கு இல்லை என்றேனா? அங்கனமே ஜாம்பவந்தனும் இல்லை என்றாலும் விடாது கட்டி போட்டான். உன் லீலைகள் யார்தான் அறிவார் கண்ணா? நான் ஒன்று நினைக்க மாட்டேனக்கா, நீயும் மணந்துக்கோ. அதிர்ஷ்டம் என்றால் இதல்லவா அதிர்ஷ்டம் தேவி? பங்கும் பாகமும் கேட்காத சக்கரத்தி கிடைத்து விட்டாள். ஆமாம் சத்யா. நாராயண நாராயண. மகரிஷி, நாளையே விவாகம் உன் திருக்கரத்தாலேயே நடத்தி வைங்கோ. பிரபு பிரபு, அந்த கிருஷ்ணன் சம்பந்தகரத்னத்தை கண்டுபிடித்து விட்டாராம். சத்யபாமாவை கிருஷ்ணனுக்கு தந்து இந்த முகூர்த்தத்திற்கே மனம் செய்கின்றாராம் பிரபு. மோசம் இது. மித்ர துரோகி. ரத்னம் கொள்ள சத்யபாமாவை விற்க பார்க்கிறானா? கிருஷ்ணனின் அபிமானம் கொள்ள கொடுத்த வாக்கையும் மீறுகிறானா? என்னை அவமானம் செய்கிறானா? அவ்விசுவாச காதகனின் பேராசையை அம்பலப்படுத்துகிறேன். மனப்பந்தலிலே பந்துக்கள் முன் அவமானம் செய்கிறேன். எனக்கு நிச்சயித்த சத்யபாமாவை அவனுக்கு எங்கனம் தருகிறான் பார்க்கிறேன். புறப்படுங்கள், வாருங்கள். வந்துள்ளேன். திருமூர்த்திகளே வந்தாலும் நில்லேன்.
இந்த சுபவேளையில் ரத்தத்தை சிந்தாதே. இது உனக்கு நீதி அல்ல. நீயோ எனக்கு நீதியை கற்பிப்பது சத்ராஜித். தந்த வாக்கை மீறின துரோகி, ஐஸ்வர்யத்திற்கு ஆசைப்பட்டு சொந்த குழந்தையை சத்ருவு கற்பணிக்கும் மடையன், அந்த சோரன், நீச்சன், கசடன் இன்று உனக்கு ஆபத் பாந்தவனாகிவிட்டானா? அகங்காரமதால் அழிந்து வரும் ஆயுள் காலத்தை தெய்வதூஷணையால் துவம்சம் செய்து கொள்ளாதே. உண்மை அறிந்து கொள்ள பாடுபடு. ஸ்ரீ கிருஷ்ணன் புருஷோத்தமன், ஜகத்தினர் பூஜிக்கும் அந்த பகவான். அந்த திருட்டு கோபாலன் ஒரு பகவான், நீ ஒரு பாகவதோத்தமன். உன் புலம்பலுக்கு இசைந்து கொடுக்க இந்த சிங்கம் ஒரு பேடி அல்ல. உன் பகவானின் சக்தியையும் முன் சக்தியையும் அறிந்து கொள்ளவே வந்தேன். தீரனாய் இருந்தால் நில், இல்லையால் கூப்பிடவனை. ஆபத்தில் இருக்கிற நான் அஞ்ஞானத்தில் உடந்தே, இன்றே புரிந்தது. என்ன ஆனாலும் கடைசியில் நீ கோரிய இந்த கண்ணனை அடைந்து விட்டாய். பகவத் சுரூபியான அந்த கோபாலனுக்கு உன்னை அர்ப்பணித்து நான் தன்யன் ஆனேன் சத்யா. அப்பா, அம்மா, உலகிலே ஆயிரம் காலம் சுகத்துடன். இந்த ரத்தனத்தை பத்திரமாக ஒழித்து வை.
கிருஷ்ணா கிருஷ்ணா, மன்னியுங்கள் மாதவா. இந்த ரத்னத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ள சததனவன் என்னிடம் தந்தான். பெற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. கணபதி சாபத்தினால் எத்தனை இடுக்கண் வந்ததென அறிந்து கொண்டாயா தேவி? இதெல்லாம் இந்த விநாயகனின் பிரபாவமே ருக்மிணி தேவி. அதனால் தான் வேறெவரையும் பூஜிக்கும் முன்னரே இந்த விநாயகனை பூஜிக்கின்றனர். சகல ஐஸ்வர்யமும் வழங்கும் வெற்றி பிரதாபன் இந்த வரசித்தி விநாயகன் தான். இந்த நம்பிக்கையோடுதான் விநாயக சதுர்த்தியை மகா புனிதமான தினமாக பாரத மக்கள் கொண்டாடுகின்றனர். ஸ்ரீ கணநாயகனை பூஜித்து ஊர்வலமும் வருகின்றனர். ஸ்ரீ மகாகணபதிக்கு ஜெய்.